கர்த்தரை உற்சாகமாய் வரவேற்கலாமா? அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். உங்கள் அனைவரையும் இந்த விசேஷமான நாளிலே நான் பார்ப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். குழப்பமான சூழ்நிலைகளிலே சூழ்நிலைகளை கடப்பது எப்படி, சரியான முடிவை எடுப்பது எப்படி என்கிற காரியத்தை தொடர்ந்து நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். கடந்த வாரத்தில் என்னுடைய தொடர்ச்சியை பார்த்தோம். ஒரு கிறிஸ்தவனாயிருந்து, ஒரு தேவனுடைய பிள்ளையாயிருந்து எப்படி கடினமான சூழ்நிலைகள், குழப்பமான சூழ்நிலைகள், பிரச்சனையான சூழ்நிலைகளை கடப்பது. தேவன் அறியாத ஜனங்க பலவிதமாக அந்த சூழ்நிலை கடந்து போகிறாங்க. அவங்க பின்பற்றுகிற அந்த வழிகள் கொஞ்சம் கடினமான வழிகளாக கூட இருக்குது. சில சமயத்தில் அவங்க துன்மார்க்கமான காரியங்களை செய்தாவது அந்த பாதைகளை கடக்க வேண்டும் என்று முயற்சி பண்ணுகிறார்கள். துன்மார்க்கமான காரியத்தினால சூழ்நிலையில் கடக்க முயற்சி பண்ணுறாங்க. பாருங்கள், பணத்தேவை வரும்பொழுது, நெருக்கடி வரும்பொழுது சில பேர் திருட ஆரம்பிச்சிடுறாங்க, சில பேர் பொய் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, அப்புறம் எல்லா விதமான தீமையான காரியங்களையும் துணிகரமாய் செய்ய ஆரம்பிக்கிறார்கள். ஆனால் பைபிள் வந்து நமக்கு அப்படிப்பட்ட ஒரு துணிகரமான ஒரு வாழ்க்கையை வாழ்வதை பற்றி நமக்கு கற்றுக் கொடுக்கல. இந்த பைபிள் நமக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலை கடப்பதற்கான வழிமுறையை கற்றுக் கொடுக்குது. எப்படி நமக்கு அந்த சூழ்நிலை கடப்பது, நெருக்கடியில் எப்படி கடப்பது. பாருங்க, இந்த நெருக்கடி முதல்ல எப்படி வருதுன்னு கடந்த வாரத்தில் பார்த்தோம். எப்படி வருது நெருக்கடி? நெருக்கடி வந்துட்டு பாருங்க, நம்முடைய தவறுகளால் சில சமயத்தில் வருது. நம்ம செய்கிற தவறுகளால் தான் நெருக்கடிகள் வருது, பிரச்சனையே வருது. அவன் அவன் தன் தன் சுய இச்சையில் அழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். அப்போ அந்த பிரச்சனைக்கு வந்து நம்ம சில சமயத்தில் கடவுளை போய் குறை சொல்ல முடியாது. இளையகுமாரன் வந்து யாரை குறை சொல்ல முடியாது? ஆண்டவர் குறை சொல்ல முடியுமா? குறை சொல்லவே முடியாது. ஏன்னா அப்பா வந்து அவனை ஆசீர்வதித்தார், அவனுக்கு வேண்டிய நன்மைகளை எல்லாம் கொடுத்தார். அவன் வாழணுங்கிறது தான் அப்பாவுடைய விருப்பமாக இருந்துச்சு. அவன் நல்லா இருக்கணுங்கிறது தான் அப்பாவுடைய விருப்பமாக இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, அவன் அதெல்லாம் கொண்டு போயிட்டு துன்மார்க்கமான ஜீவனம் பண்ணி ஆஸ்தியெல்லாம் அழித்து போட்டான். பாருங்கள், அந்த தேசத்தில் பஞ்சம் உண்டான பொழுது அவனால் அந்த தேசத்தில் இருந்து குடித்தனம் பண்ணுவதற்கு முடியாத ஒரு சூழ்நிலை உண்டாகிறது. அப்போ என்ன செய்கிறான் அப்படின்னா, எங்கேயாவது போயிட்டு ஏதாவது வேலை செய்து, எந்த வேலை கிடைச்சாலும் பரவாயில்ல, வயிறு நிரம்புகிற அளவுக்கு சாப்பாடு மட்டும் யாராவது கொடுத்தா போதும், அப்படியாவது வேலை செய்து பிழைக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவெடுக்கிறான். பாருங்க, அப்போது ஒரு பன்றி எழுத்திங்கிற தவிட்டினால தன் வயிற்றை நிரப்ப ஆசையாக இருந்தான், அதையும் ஒருவனும் அவனுக்கு கொடுக்கவில்லை. அப்போ நான் எந்த அளவுக்கு அவன் இறங்கி போயிட்டான் பாருங்க. ராஜகுமாரனை போல வாழ்ந்தவன், செழிப்பாய் வாழ்ந்தவன், இப்போ இந்த அளவுக்கு இறங்கி போயாவது எப்படியாவது இந்த ஆகாரத்தை சாப்பிடணும், வயிறை நிரப்பணும் அப்படின்ற அளவுக்கு அவன் வந்து தன்னுடைய வாழ்க்கையில் இறங்கி போகிறான். அப்போ எப்படி அவன் வந்து அந்த குழப்பமான சூழ்நிலைக்கு எப்படி தள்ளப்பட்டான் அப்படின்னாக்க, அவனை யாருமே அவனை கெடுக்கலை, அவன் அவனை கெடுத்துக்கிட்டான். அவன் அவனையே கெடுத்து கொண்டு அப்படிப்பட்ட அந்த இக்கட்டான சூழ்நிலைக்குள்ளே தன்னை தள்ளி கொண்டான், நெருக்கடிக்குள்ளே தன்னை தள்ளி கொண்டான். அப்போது பிரச்சனை வந்து சில சமயத்தில் அவங்களாலேயே வருது. இப்போ யோபு போன்ற மனிதருடைய வாழ்க்கையை பார்க்குறோம். அவனுக்கு எப்படி பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா, யோபு போன்ற ஆட்களுக்கு பிரச்சனை பாருங்கள் எதிரிகளால் வந்துச்சு, சாத்தானால் வந்துச்சு. ஒரே நாளில் சாத்தா வந்து என்ன செய்றானாக்க, யோபுனுடைய ஆசீர்வாதத்தை பூரா அழிச்சிட்டான். பார்வைக்கு எப்படி தெரிஞ்சதுனாக்க, எதிரிகள் வந்து, சபேயர் வந்து, அதாவது வேறொரு தேசத்தை சார்ந்தவர்கள் வந்து ஆடுகளை எல்லாம் ஓட்டி கொண்டு போனதாகவும், ஒட்டகங்களை ஓட்டி கொண்டு போனதாகவும் சொல்லப்படுகிறது. ஆனால் இப்படி தான் நம்முடைய வாழ்க்கையில் கூட சில சமயத்தில் யாரோ ஒருத்தவங்க எனக்கு இழப்பை தீமை அழைச்சிட்டாங்க, யாரோ ஒருத்தவங்க எனக்கு பிரச்சனை கொடுத்துறான்னு காரணம் காட்டிக்கிட்டு இருக்கிறோம். யாரோ ஒருத்தர் கொடுக்கல, இதுக்கெல்லாம் பின்னாடி சாத்தா இருக்கிறான். யோபுனுடைய வாழ்க்கையில் இருந்த எல்லா நன்மைகளையும் பிடுங்கிட்டு யாருனாக்கு சாத்தான் தான் பிடுங்கினான். ஆனால் பாருங்கள், இந்த உலகத்தில் பார்க்கும்பொழுது ஏதோ ஒரு எதிரிகள் வந்து அவனுடைய ஆஸ்தியெல்லாம் திருடிட்டு போனது போல காண்பிக்கப்படுகிறது. அப்படின்னா எதிரிகள் வந்து நம்முடைய பொருளாதாரத்தையோ அல்லது வேறு எந்த ஒரு காரியத்தையோ
எடுக்கிறாங்கன்னு சொன்னால் அங்கே சாத்தானுடைய கிரியை இருக்குதுன்னு அர்த்தம். அங்கே சாத்தானுடைய கிரியை இருப்பதனால தான் அப்படி நடக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போ யோபனுடைய வாழ்க்கையிலையும் பாருங்க, குழப்பமான ஒரு சூழ்நிலைக்கு போயிட்டார். இப்போ என்ன செய்யறது? கர்த்தரை நம்பி இருக்கிறதா, கர்த்தரை விட்டுறதா? எல்லாமே போயிடுச்சு, சொத்தெல்லாம் போயிடுச்சு, பிள்ளைங்க 10 பிள்ளைங்க இறந்து போனாங்க. இதெல்லாம் ஒரே நாளில் நடக்கிறது. ஒரு பெரிய கோடீஸ்வரனை வாழ்ந்தவன், அந்த தேசத்திலேயே கிழக்கு திப்புத்திரிலேயே பெரிய பணக்காரனை வாழ்ந்துருக்கிறான். அவனுடைய அந்த அந்தஸ்து வாழ்க்கையெல்லாம் நீங்கள் படிக்கணும்னு சொன்னாக்க யோபனுடைய புஸ்தகத்தை எடுத்து பார்த்தா தெரியும். பாருங்கள், யோபனுடைய புஸ்தகத்தை எடுத்துக்கொண்டு 1வது அதிகாரத்தை நீங்கள் எடுத்து படிப்பீன்னு சொன்னாக்க, 1வது அதிகாரத்தில் ஊத் தேசத்தில் யோபு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவனுமாக இருந்தான். அவனுக்கு 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் பிறந்தார்கள். அவனுக்கு 7000 ஆடுகளும் 3000 ஒட்டகங்களும். எத்தனை ஆடு? 7000 ஆடுகள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த நாட்களில் சொத்து அப்படின்னா நிலம் கிடையாது, பில்டிங் கிடையாது. சொத்து அப்படின்னா நிலம் வந்துட்டு பறந்து விரிந்து கிடக்கிற பூமி கிடக்குது. அதை யாருமே ஆளுகை செய்யலை, யாருமே அதை தனக்கு சொந்தம் கொண்டாடலை. அந்தளவுக்கு பூமி பறந்து கிடக்கிறது. எந்த இடத்துல வேணாலும் தங்கிக்கலாம், எங்கே வேணாலும் வாழலாம். அப்படின்னா அவங்களுக்கு இந்த பூமி வந்து ஒரு பெரிய சொத்தை அவங்க பார்க்கல. அப்போ எதை தான் பார்த்தாங்க அப்படின்னா, தாங்கிட்ட எவ்வளவு ஆடு மாடுகள் இருக்கிறது, எந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒட்டகங்கள் இருக்குது, எந்த அளவுக்கு கழுதைகள் இருக்குது, எவ்வளோ வேலைக்காரங்க இருக்கிறாங்க, அதுதான் அவங்களுடைய சொத்து. அப்போ அவங்க எப்படி இருந்தாங்க? 7000 ஆடுகள், 3000 ஒட்டகங்கள், 500 ஏறுமாடுகள், 500 கழுதைகளும் ஆகிய 2வது வசனத்தில் மிருக ஜீவன் இருந்ததுமன்றி என்ன நடந்துச்சு? அனே திரளான பணிவிடைக்காரரும் இருந்தார்கள். அதனால் அந்த மனுஷன் கிழக்கு திப்புத்திரிலேயே எல்லாரிலும் பெரியவனாக இருந்தான். கிட்டத்தட்ட ஒரு பெரிய பணக்காரன் ஒரே நாளில் எல்லாத்தையும் இழந்தால் எப்படி இருக்கும்? எல்லாவற்றையும் இழந்து பாருங்க, அவனுடைய மனைவியினுடைய அன்பையும் கூட இழந்துட்டான். மனைவி வந்து சொல்கிறாங்க, இனி வந்துட்டு நீ என்ன செய்ய, கர்த்தரை நம்பிக்கிட்டே இருக்க வேண்டாம், அவரை தூஷித்துட்டு உன் ஜீவனை விட்டு செத்துப்போ. மனைவியும் வந்து என்ன சொல்கிறானாக்க, ஏன் நீ இந்த தெய்வத்தை வணங்கிக்கிட்டு இருக்கிற, ஏன் இந்த கடவுளை பார்த்துட்டு இருக்கிற, இன்னுமா நம்பிக்கையாக இருப்ப? எல்லாம் தான் போயிடுச்சு, 10 பிள்ளைங்க இறந்து போனாங்க, இவ்வளோ சொத்து இருந்துச்சு, எல்லாமே அழிஞ்சு போச்சு, இன்னுமா நீ கர்த்தரை நம்பிக்கிட்டு இருப்ப? நம்பிக்கையை விடு, நீ நம்பினதெல்லாம் போதும், கர்த்தர் ஆராதிச்சதெல்லாம் போதும் அப்படின்னு ஒரு சூழ்நிலைக்குள்ளே கடந்து வராங்க. பாருங்க, இந்த நெருக்கடிக்கு காரணம் யாருனாக்க, சாத்தான். அப்போது இளையகுமாரனுடைய நெருக்கடி குழப்பமான சூழ்நிலைக்கு யார் காரணம்னு பார்த்தாக்க, அங்கே அவன்தான் காரணமாக இருக்கிறான். அவனுடைய ஆசை, அவனுடைய இச்சை, அவனுடைய ஆடம்பர வாழ்க்கை காரணமாக இருந்துச்சு. அப்பா வந்து எல்லாவற்றையும் கொடுத்தாரு. துன்மார்க்கமான ஜீவனம் பண்ணினான் அப்படின்னு இருக்குது. துன்மார்க்கமான ஜீவனம் பண்ணினான். இன்னொரு இடத்துல அவனுடைய சகோதரன் சொல்கிறான், வேசிகளோடு சொத்தை அழித்து போட்டான் அப்படின்ட்டு. அப்போ என்னென்ன தப்பெல்லாம் செய்யலாமோ, என்னென்ன காரியத்தெல்லாம் செய்யலாமோ, எல்லா பாவத்தையும் செஞ்சு அப்பா கொடுத்துருந்த எல்லா சொத்தையும் இழுத்து போட்டான் இளையகுமாரன். ஆனால் இந்த யோபுனுடைய வாழ்க்கையில் இவன் எந்த தப்பும் பண்ணல. இவன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனமாக இருக்கிறான். ஆனாலும் இவன் வாழ்க்கையில் எல்லாமே போயிடுச்சு. இதுக்கு பின்னாடி யார் இருக்கிறா? சாத்தான் இருக்கிறான். அப்போ இந்த பிரச்சனைக்கு ஒன்று, மனிதர்களே காரணமாக இருக்கிறாங்க. அவங்களே அந்த குழப்பத்துக்குள்ளே தன்னை தள்ளி கொள்கிறாங்க. அவங்களுடைய ஆடம்பரமான வாழ்க்கையினால், துன்மார்க்கமான வாழ்க்கையினால், யாருடைய பேச்சும் கேட்காம, எந்த கட்டுப்பாட்டையும் எந்த கட்டுப்பாட்டுக்குள்ளேயும் அடங்காமல், பெற்றோருக்கு கீழ்ப்படியாமல் துன்மார்க்கமாக வாழ போயிட்டு எல்லாத்தையும் இழந்து போயிடுறாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா பேச்சும் கேட்க மாட்டாங்க, சொந்தக்காரங்க பேச்சும் கேட்க மாட்டாங்க, பாஸ்ட் பேச்சும் கேட்க மாட்டாங்க, கர்த்தர் பேச்சும் கேட்க மாட்டாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு பெரிய ஞானி, ஒரு பெரிய அறிவாளின்னு நினச்சிக்கிட்டு என்ன செய்வாங்க, தாந்தோன்னு வாழ்ந்துட்டு இருப்பாங்க, எல்லா வேலையும் செய்வாங்க. பாருங்கள், அதனாலேயே அவங்க வாழ்க்கையில் பெரிய நஷ்டம் அடைந்து குழப்பமான சூழ்நிலைக்கு அவங்கள தள்ளிக்கிறாங்க. இந்த யோபு போன்ற ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்க, இவர் எந்த விதமான தீமையும் செய்யலை. சன்மார்க்கத்தை விரும்புகிற நபர், துன்மார்க்கத்தை விரும்பாத நபர். இளையகுமாரன் துன்மார்க்கத்தை விரும்பி பாருங்கள் ஆஸ்தி அழித்து போட்டான், இவர் சன்மார்க்கத்தை விரும்புகிறாரு. அதாவது
எகுத்து அடிக்காதவர், துன்மார்க்கமாக வாழ தெரியாதவர், ஆனாலும் வாழ்க்கையில் குழப்பம். இப்படி நிறைய பேர் நம்ம சொல்லிட்டே போகலாம். குழப்பம் அடைந்தவர் அநேகருடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு கேட்டுகளாக இருக்காங்க. ஒன்று, சாத்தானால் குழப்பம் அடைகிறாங்க, அல்லது அவங்களே அவங்களை கெடுத்துக்கிறாங்க, அவங்களே அவங்களை அழிச்சிக்கிறாங்க. அவங்களை அழிக்க வேற ஒரு நபர்லாம் தேவையில்ல. சிம்சோனுடைய வாழ்க்கையில் அவனே அவனை அழிச்சிக்கிட்டான், அவனே அவனை கெடுத்துக்கிட்டான். யாருக்கிட்ட எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாதுன்னு தெரியாமல் சொல்லி கெடுத்துக்கிட்டான். பாருங்க, ஏசா வந்து உணவுக்காக சாப்பாட்டுக்காக சிரேஷ்ட புத்திர பாகத்தை கொடுத்து கெடுத்துக்கிட்டான். இப்படி நிறைய பேரை சொல்லிட்டே போகலாம் பைபிளில். அப்போ இந்த குழப்பமான சூழ்நிலை ஒன்று மனிதர்களாலேயே வருது. கடவுளால் எந்த மனுஷனுக்கும் குழப்பமான சூழ்நிலை வர்றதே கிடையாது. கர்த்தர் வந்து எல்லா ஆசீர்வாதத்துக்கும் காரணமாக இருக்கிறார். ஆமென். ஆசீர்வாதத்துக்கெல்லாம் காரணகர்த்தா யாரு? கர்த்தர். பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணகர்த்தா யாரு? சாத்தான். இதை நல்லா ஒரு தெளிவுக்குள்ளே வந்துடும். நீங்கள் இந்த குழப்பத்திலே அநேகர் இருக்கிறாங்க. கடைசி வரைக்கும் கர்த்தர் தான் வியாதியை கொடுத்துட்டாரோ, கர்த்தர் தான் அடிச்சிட்டாரோ, கர்த்தர் தான் கெடுத்துட்டாரோ, கர்த்தர் தான் இல்லாமல் ஆக்கிட்டாரோ அப்படின்னு நினைக்கிறாங்க. கர்த்தர் உங்களை இல்லாமல் ஆக்குறதுனால அவருக்கு என்ன லாபம்? கர்த்தர் உங்களை அழிப்பதனால அவருக்கு என்ன லாபம்? நீங்கள் வாழ்ந்தால் தான் அவருக்கு லாபம். அது கர்த்தர் நாமத்தினுடைய மகிமைக்கு ஏதுவாக இருக்கும். சரி, உங்களாலேயோ அல்லது சாத்தானையோ ஒரு குழப்பமான சூழ்நிலை வாழ்க்கையில் வந்துருச்சு. நீங்கள் ஒரு குழப்பத்தில் மாட்டிக்கிட்டீங்க, ஒரு நெருக்கடியில் மாட்டிக்கிட்டீங்க. இன்றைக்கி இருக்கிற வாழ்க்கை ஒருவேளை அந்த அப்படிப்பட்ட முடிவெடுக்க முடியாத ஒரு வாழ்க்கையாக இருக்கலாம். என்ன செய்கிறது, எப்படி வாழ்வது, எப்படி இதை சமாளிப்பது, எப்படி திருமணத்தை பண்ணுவது, எப்படி வீட்டை கட்டுவது, எப்படி பிள்ளைகளை வளர்ப்பது, அல்லது என்ன செய்கிறது, இப்படி தெரியாமல் மாட்டியாச்சு, தெரியாமல் ஒரு இக்கட்டில் சிக்கியாச்சு, என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் நீ முழிச்சிட்ருக்கலாம். பாருங்கள், இந்த நேரத்தில் எப்படி அதிலிருந்து அந்த பிரச்சனை விடுதலை ஆகுது அப்படின்னா, முதல்ல நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, பாருங்க, இந்த பிரச்சனைக்கு காரணம் என்னன்னு பார்த்தோம். முதலாவது காரணம் நாமளே காரணமாக இருக்கும், அல்லது சாத்தான் வந்து காரணமாக இருக்கிறான். சரி, இந்த குழப்பம் வந்த பிறகு ஜனங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அவங்க எப்படி இல்லை அப்படின்னா, அவங்க விசுவாசத்தை விட்டுடுறாங்க. முதல்ல குழப்பம் வந்தோடனே என்னத்தை விடுறாங்க? விசுவாசத்தை விட்டுறாங்க. இப்போ என்ன வந்துடுது வாழ்க்கையில் குழப்பம் வந்த உடனே? பயம் வந்துடுது, பதற்றம் வந்துடுது, கவலை வந்துடுது. இப்போது இந்த பயமும் பதற்றமும் கவலையும் வந்த உடனே என்னாதுனாக்க, தப்பு தப்பாக முடிவு எடுக்கிறாங்க. அவங்க எடுக்கிற எல்லா முடிவும் தப்பாகவே இருக்குது. குழப்பமான சூழ்நிலை என்ன இருக்கணும் மனுஷனுக்கு அப்படின்னு கேட்டால், நல்ல விசுவாசம் இருக்கணும். ஏன்னா இன்றைக்கி நீங்கள் பைபிளில் உள்ள சாட்சியெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, அத்தனை பேரும் எப்படி அந்த குழப்பமான சூழ்நிலையை கடந்து வந்தார்கள். சங்கீதம் 119 ரெண்டாவது வசனத்தை படிப்பீங்கன்னாக்க, சங்கீதம் 119 ரெண்டாவது வசனம் படிங்க. சங்கீதம் 119:2. எவ்வளோ நேரமா? சங்கீதம் 119:2. ம், 119:2. அவருடைய சாட்சிகளை கை கொண்டு அவரை முழு இருதயத்தோடும் முழு இருதயத்தோடு தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள். எப்படி எதை கை கொள்ளணும், எதை கை கொள்ளணும்? இந்த வசனம் சொல்லுது அவருடைய சாட்சிகளை கை கொள்ளணும். எல்லாம் சொல்லுங்க, சாட்சிகளை. மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க அப்படின்னு பவுல் சொல்றார். இப்ப சாட்சி எங்க இருக்குது? யாரெல்லாம் நற்சாட்சி பெற்றிருக்கிறாங்க? எப்படி நற்சாட்சி பெற்றாங்க? விசுவாசத்தினால் நற்சாட்சி பெற்றார்கள். எப்படி பெற்றாங்க சொல்லுங்க, எதனால் பெற்றாங்க சொல்லுங்க. இப்போ சாட்சிகளை கை கொண்டு நடந்தால் நீங்கள் என்ன செய்யலாம்? பாக்கியவான் நீங்கள், நீங்கள் ஜெயிக்கலாம். 119 சங்கீதம் 119 59 வசனத்தை படிப்பீங்கனாக்க, 119 59 வசனத்தை படிப்பீங்கனாக்க, படிங்க. என் வழிகளை சிந்தித்து கொண்டு என் கால்களை உம்முடைய சாட்சிகளுக்கு நேராக திருப்பினேன். இப்போ என்ன சொல்கிறார் அப்படின்னா, என் கால்களை உம்முடைய சாட்சிகளுக்கு நேராக திருப்பினேன். என்னுடைய கால்களை உம்முடைய சாட்சிகளுக்கு நேராக திருப்பினேன். முதல்ல என்ன சொல்கிறாரு, சாட்சிகளை கை கொண்டு நடக்கிற மனுஷன் பாக்கியவான். முதல்ல நம்ம எதை கை கொள்ளணும், யாரை பார்க்கணும்,
எப்படி பார்த்தால் எப்படி வாழ்ந்தால் நீங்கள் ஜெயிக்கலாம், இந்த குழப்பமான சூழ்நிலை வரலாம் அப்படின்னா, முதல்ல சாட்சிகளை கை கொள்ளணும். ரெண்டாவது 119:59 அவர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு படிங்க, என் வழிகளை சிந்தித்து கொண்டு என் கால்களை உம்முடைய சாட்சிகளுக்கு நேராக திருப்பினேன். எல்லாம் சொல்லுங்கள், கால்களை உம்முடைய சாட்சிகளுக்கு நேராக திருப்பினன். வாயை திறந்து சொல்லலாமே, எல்லாம் வாயை தருங்க. என் கால்களை உம்முடைய சாட்சிகளுக்கு நேராக திருப்பினேன். அதாவது சாட்சி உள்ள, நற்சாட்சி பெற்ற அந்த மனிதனுடைய பாதைக்கில் பாதையில் நடப்பது. ஏற்கனவே ஒருத்தர் நடந்திருக்கிறாங்க, என்றைக்குமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த பாதையில் தைரியமாக நடக்கலாம் அப்படின்னா, ஏற்கனவே ஒரு நடந்து போன பாதையில் தைரியமாக நடக்கலாம். நடக்காத பாதையில் நடக்கணும்னா அங்கே என்ன வேணாலும் கிடக்கலாம், கீழே முள் இருக்கலாம், கல் இருக்கலாம், பலவிதமான பிரச்சனை இருக்கலாம். அதில் நடக்கும்பொழுது எல்லா பிரச்சனையும் முதல் தடவை நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும். ஆனால் முன்னாடி ஒருத்தர் நடந்து போயிருக்கிறாங்க, ஜெயிச்சிருக்கிறாங்க, இந்த குழப்பமான சூழ்நிலையை கடந்திருக்கிறாங்க, அந்த சாட்சியை நமக்கு விட்டுட்டு போயிருக்காங்க, அந்த அது அடிச்சு ஓடுகளை நமக்கு என்ன செஞ்சுட்டு போயிருக்காங்க, எல்லாம் சொல்லுங்கள், அடிச்சு ஓட என்ன செஞ்சுட்டு போயிருக்காங்க, விட்டுட்டு போயிருக்காங்க. எப்படி நடக்கணும், எந்தெந்த இடத்துல கால் வைக்கலாம், எந்தெந்த இடத்துல கால் வைக்கக்கூடாது, எப்படி வாழணும், எப்படி சிந்திக்கணும், எப்படி பேசணும், ஒரு கிறிஸ்தவனாக இருந்து சூழ்நிலையை ஜெயிப்பது எப்படி என்கிற காரியத்தை எல்லாம் நமக்கு அடிச்சு ஓடுகளாக இந்த சாட்சிகள் விட்டுட்டு போயிருக்கிறாங்க. இந்த சாட்சிகளுக்கு பக்கமாக என்ன செய்யணுமா, கால்களை திருப்பணும். அப்போ கால் இது வரைக்கும் எங்கே போயிட்டு இருக்குது, நம்ம பாட்டுக்கு இஷ்டத்துக்கு என்ன செய்யறோம், ஜெயிக்கணும்னு நினைக்கிறோமே தவிர நம்ம பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளை நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அந்த கப்பலில் பிரயாணம் பண்ணுறவங்க கடும் காற்று அடிக்கும்போது, புயல் அடிக்கும்பொழுது என்ன ஆகுதுன்னா, அது திசை மாறிடும். முதல்ல அவங்க கண்டுபிடிக்க வேண்டியது என்னன்னு கேட்டால், எதை பார்க்கணும் அப்படின்னா, முன் அனுபவம் உள்ளவர்களை பார்க்க வேண்டும், எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள நபரை பார்க்கணும், அல்லது முன் அனுபவம் உள்ள நபர்களை கூட வைத்து கொள்ளணும். அவங்கள்ட்ட ஆலோசனை கேட்கணும், எப்படி இதை ஜெயிச்சிங்க, எப்படி இந்த கடுமையான சூழல் இப்படி கடந்து போனீங்க, இவ்வளோ புயல் அடிக்கும்பொழுது நீங்கள் கப்பலை எப்படி நடத்துனீங்க, எப்படி உடையாமல் அதை பாதுகாத்தீங்க, இதெல்லாம் நீங்கள் அவங்கள்ட்ட கேட்கணும், ஆலோசனை கேட்கணும். அதுக்கு தான் நல்ல அனுபவம் உள்ள ஆட்களை எப்பொழுதுமே நினைச்சுவாங்க, விலையுறந்த வாகனங்களை கொடுக்கும் பொழுது அனுபவமுள்ள டிரைவரை, அனுபவமுள்ள பைலட்டை வைக்கிறாங்க. ஒரு அனுபவம் உள்ள ஒரு நபர், ஒரு அனுபவம் இல்லாத கற்றுக்கொள்கிற ஒரு நபர் கூட இருக்கிறார். ரெண்டு பேர் இருப்பாங்க ஃப்ளைட் ஓட்டும்போது, எத்தனை பேர் இருப்பாங்க கூட, ரெண்டு பேர் இருக்கிறாங்க. ரெண்டு பேரும் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்க மாட்டாங்க, ஒரு மனுஷன் வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சனாக இருப்பாங்க, இன்னொரு மனுஷன் ஹீஸ் லேர்னிங் ஃப்ரம் ஹிம், அவர்கிட்ட சில விஷயங்களை கற்றுக்கொள்கிறார். அடுத்த பைலட்டாக மாறுவதற்கு அனுபவங்களை பெற்றுக்கொள்கிறார். இப்போ இந்த அனுபவம் இருக்கு பாருங்க, இதுதான் கிடைக்காது. இப்போ அவங்கள நம்ம பார்க்கணும், அவங்க ஃபாலோ பண்ண அந்த மெத்தடை பார்க்கணும், அவங்க சூழ்நிலை ஜெயித்ததற்கான வழிமுறையை பார்க்கணும். அப்போ சாட்சிகளுக்கு நேராக என்னுடைய கால்கள் என்ன செஞ்சேன், நான் திருப்பினேன் அப்படின்றாரு. சில ஜனங்க என்ன செய்கிறாங்க, சாட்சிகளை பார்க்காம போயிட்டு அவங்க பெரிய பெரிய நஷ்டத்தை அடைகிறாங்க. ஏற்கனவே ஜெயித்தவங்களுடைய வாழ்க்கையை பார்க்காம போயிட்டு பெரிய பெரிய நஷ்டத்தை அடைகிறாங்க. அவங்க எப்படி இருக்கிறாங்க பாருங்கள், சங்கீதம் 78:56 படிப்பீங்கனாக்கா, சங்கீதம் 78:56 அங்கே என்ன சொல்கிறார் சங்கீதக்காரர் அப்படின்னா, அங்கே இஸ்ரவேல் ஜனங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா, படிங்க 78:56 சங்கீதம் 78:56 ஆனாலும் அவர்களுக்கு உன்னதமான தேவனை பரீட்சை பார்த்து அவருக்கு கோபம் மூட்டி, அப்புறம் என்ன செய்கிறாங்க, அவருடைய சாட்சிகளை கை கொள்ளாமற் போனார்கள். சாட்சிகளை கை கொள்ளாமல் என்ன செஞ்சாங்க சொல்லுங்க, என்ன செஞ்சாங்க, மறுபடியும் இந்த மேலே படிங்க, என்ன சொன்ன, என்ன செஞ்சாங்க, ஆனாலும் அவர்கள் உன்னதமான தேவனை முதல்ல அவங்க என்ன செஞ்சாங்க, பரீட்சை பார்த்தாங்க, அப்புறம் அவருக்கு கோபத்தை உண்டாக்குனாங்க, அவருடைய சாட்சியை கை கொள்ளாமல் போயிட்டாங்க. பாருங்க, அந்த இக்கட்டான சூழ்நிலை தப்பிச்சு வராமல் அங்கேயே இஸ்ரவேல் ஜனங்க இறந்து போனார்கள். கிட்டத்தட்ட 600,000 பேருக்கு மேலே புறப்பட்டு போயிட்டு, புறப்பட்டு போன எல்லாருமே இறந்து போனார்கள். அவள் பிள்ளைகள் மாத்திரம்தான் கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின கானான் தேசத்துக்குள்ளே போனார்கள். காரணம் என்னன்னா,
அவங்கள்ட்ட இருந்த இந்த தவறான ஒரு பின்பற்றக்கூடிய சூழ்நிலை என்ன செஞ்சாங்க அப்படின்னா, அவங்க தேவனை பரீட்சை பார்த்தார்கள். தெரியல அவங்களுக்கு என்ன செய்யணும்னு தெரியல. தேவை வரும்போது என்ன செய்யறது, நெருக்கடி வந்தால் என்ன செய்யறது, வியாதி வந்தால் என்ன செய்வது, பணப்பிரச்சனை வந்தால் என்ன செய்வது, ஆபத்து நேரிட்ட என்ன செய்வது தெரியல அவங்களுக்கு. என்ன செய்யறாங்க, ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுறதுக்கு பதிலாக அவரை பரீட்சை பார்க்குறாங்க. கடவுள் அவர் எங்கே இருக்கிறார், அவர் கடவுள் எங்கே இருக்கிறாரு, கடவுள் இருந்தால் ஏன் இது இப்படி நடக்குது. அதோடு மட்டும் இல்லை, அழைச்சிட்டு போகிற மோசைக்கு விரோதமாக கல்லெல்லாம் எடுத்துக்கிட்டு அடிக்கிறதுக்கு போகிறாங்க. இதான் அவங்களுடைய குணமாக இருக்குது, இது அவங்களுடைய பழக்கமாக இருக்குது. ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் ஆண்டவரே ரொம்ப கோபம் அடைகிறாரு. பாருங்கள், சாந்த சொருபியாக இருக்கிற தேவனே ஒரு சமயத்தில் கோபம் அடைகிற அளவுக்கு அவங்களுடைய அந்த கோபம் மூட்டக்கூடிய செயல் நடந்துகிட்டே இருக்குது. எப்படிலாம் கோபம் மூட்டுறாங்க அப்படின்னா, சாட்சிகளை பார்க்காம எப்போது பார்த்தாலும் முறுமுறுத்துக்கிட்டே இருக்கிற சுபாவம். இப்போ உங்கள் வாழ்க்கையில் நிறைய அற்புதம் நடந்திருக்குது. எத்தனை பேருக்கு ஒரு 1000 ரூபாலாம் ஜெபம் பண்ணி கர்த்தர் கொடுத்துருக்காருன்னு விசுவாசிக்கிறேன். 1000 ரூபாய்க்கு ஜெபம் பண்ணி கர்த்தர் கொடுத்துருக்காரு இல்லையா? சின்ன சின்ன வியாதியெல்லாம் ஜெபம் பண்ணி சுகமாக இருக்குதா இல்லையா? சில காரியத்துக்காக நீங்கள் வேண்டிட்டு போயிட்டு அந்த காரியம் நடந்திருக்கா இல்லையா? நடந்திருக்கா நடக்கலையா? இதெல்லாம் சாட்சி, உங்கள் வாழ்க்கையில் இருக்க சாட்சி. அப்போ நேற்று அதை செய்த தேவன் இன்னைக்கு இருக்கிற தேவை சந்திக்க வல்லவரா இல்லையா? வல்லவராக இருக்கிறார். அப்போ என்ன செய்கிறாங்க, நேற்று செய்தார் இன்னைக்கு நடக்கலன்னு என்ன செய்கிறாங்க, அந்த ஜனங்க முறுமுறுக்கிறாங்க, கோவப்படுறாங்க, அல்லது பலவிதமான காரியத்தை செய்து கர்த்தரை கோவப்படுத்துகிறாங்க. அவங்க என்ன செய்யலைன்னா, சாட்சிகளை கை கொள்ளலை அப்படின்றார். சாட்சிகளை பாருங்கள், சாட்சியை பார்க்கல முதல்ல. எதை பார்க்குறாங்க, பிரச்சனையவே, போராட்டங்களையே, குழப்பத்தையே பார்த்து கொண்டிருக்கிறாங்க. பார்த்துட்டு மனசு ரொம்ப சோர்ந்து போயிடுறாங்க. பலவிதமான பிரச்சனையில் அகப்படும் பொழுது விடுதலையாக தெரியாமல் முழிக்கிறாங்க கடந்துக்கிட்டு. இப்போ இப்படிப்பட்ட நிலைமையில் தான் நம்ம வந்து ஒரு விஷயத்தை பார்க்கணும். ஜெயித்தவங்க எப்படி ஜெயித்தாங்க, வெற்றி பெற்றவங்க எப்படி வெற்றி பெற்றாங்க, எப்படி வெற்றி பெற்றாங்கன்னா பாருங்கள், எபிரேயர் புஸ்தகத்தை நம்ம எடுத்துக்கொள்கிறோம். 11 அதிகாரத்தில் எடுத்துக்கொண்டு படிக்கிறோம் பாருங்கள். 11 அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 2வது வசனத்தை படிக்கிறோம். 1-2 வசனத்தை படிக்கிறோம். விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாக இருக்குது. வாட் இஸ் ஃபெய்த், ஹவு கேன் வி அண்டர்ஸ்டாண்ட் த ஃபெய்த். ஒரு நல்ல விளக்கத்தை அவர் கொடுக்குறாரு. விசுவாசம் என்ன தெரியுமா, நம்பப்படுகிறவைகளின் உறுதி, காணப்படாதவைகளின் நிச்சயம். அதாவது இது வரைக்கும் கண்ணிலே பார்க்கலன்னா, ஆனால் நிச்சயமாக அது இருக்குன்னு நம்புகிறேன். புரியுது நான் சொல்கிற விஷயம். இப்போது நீங்கள் இருக்கீங்க, ரொம்ப தேவையோடு இருக்கிறீங்க, என்கிட்ட சொல்கிறீங்க, நான் 1000 ரூபாய் உங்கள் அக்கௌண்ட்டில் போட்டுட்டேன். எத்தனை 1000 போட்டிருக்கேன், 1000 உங்கள் அக்கௌண்ட்டில் போட்டிருக்கிறேன். இப்போ உங்ககிட்ட சொல்கிறேன், நான் உங்கள் அக்கௌண்ட்டில் 1000 போட்டிருக்கிறேன். இப்போ நீங்கள் என்ன செய்யணும், அதை என்ன செய்யணும் சொல்லுங்கள். 1000 போட்டிருக்குன்னு சொல்லும்போது என்ன செய்யணும் நீங்கள், எப்ரியர் 11:1 1000 போட்டிருக்கும்போது என்ன செய்யணும் நீங்கள், அதை நம்பணும். என்ன செய்யணும், நம்பப்படுகிறவர்களின் உறுதி. உன் கண்ணால் பார்த்தாதான் நம்பும்னு சொல்லக்கூடாது, காணப்படாதவைகளின் நிச்சயம். நானும் பார்க்கல, அந்த 1000 கண்ணில் பார்க்கல, ஆனால் ஒருத்தர் போட்டுட்டேன்னு சொல்கிறாரு. அவர் போட்டுட்டேன்னு சொல்கிறவர் உண்மையுள்ளவர், பொய் சொல்ல தெரியாதவர், உண்மையை மட்டும் பேசுறவர், சத்தியம் உள்ளவர். எல்லாம் கவனிங்க. இப்போ சத்தியம் உள்ளவர் சொல்கிறாரு அப்படின்னா, இப்போ நான் சொன்னால் கூட நம்ம நீ நம்பாமல் போயிடலாம், ஆனால் சத்தியம் உள்ளவர் சொன்னால் நம்பணும். பொய் உரையாத தேவன் சொன்னால் நம்பணும். இப்போ அவர் சொல்கிறாரு 1000 அக்கௌண்ட்டில் போட்டிருக்கிறேன் அப்படின்னு. என்ன செய்யணும் நீங்கள், கண்ணால் பார்க்கல ஆனால் என்ன செய்யணும் பாரு, இந்த இதுக்கு பேர் தான் விசுவாசம்ன்றார். இதுக்கு பேர் தான் விசுவாசம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, கர்த்தர் என்னை சுகமாக்கி இருக்கிறார் விசுவாசிக்கிறீங்களா, கர்த்தர் என்னை செல்வசீமனாய் மாற்றிருக்கிறார் விசுவாசிக்கிறீங்களா? இது வரைக்கும் நிறைய காரியங்கள் எனக்காக, நான் எதிர்பார்த்த காரியங்களை எனக்காக செய்து முடிச்சிட்டாரு விசுவாசிக்கிறீங்களா? கண்ணால் பார்க்கல தான், ஒன்றுமே வரல தான். இது வரைக்கும் நான் கண்ணால் பார்க்கல, தொடலை, ருசிக்கலை, எதையுமே செய்யல, ஆனால் எனக்காக செய்து முடித்துட்டார், நம்புறீங்களா? அப்போ விசுவாசம்னா என்ன அப்படின்னாக்க, காணப்படாதவைகளுடைய
நிச்சயம் காணப்படாதவைகளின். பாரு, இந்த விசுவாசத்தை தான் குழப்பமான சூழ்நிலைக்கு ஜெயிப்பதற்கு தேவ பிள்ளைங்க பயன்படுத்தியிருக்கிறாங்க. எப்படி பயன்படுத்தினாங்க அப்படின்னா, இந்த விசுவாசத்தினால. ரெண்டாம் வசனத்தை படிக்கணும் பாருங்க, அதுலேயே எப்படி 11:2, அதனாலே யாரு முன்னோர்கள் என்ன செஞ்சாங்களா, என்ன சாட்சி பெற்றாங்க, நற்சாட்சி பெற்றார்கள். இந்த விசுவாசத்தினால நம்முடைய முன்னோர்கள் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யெப்தா, கிதியோன், பாலாக்கு, சாராள், மோசே, தாவீது, இப்படி நாம் பார்க்கக்கூடிய எல்லா முன்னோர்களும் நற்சாட்சியை பெற்றார்கள். இப்போ இந்த சாட்சியை தான் நாம் பார்க்கணும். அந்த சாட்சியை பார்த்தா நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், சாட்சியை பார்த்தா நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும், நாம் எப்படி இந்த சூழ்நிலையை கடக்கலாங்கிற ஒரு ஐடியா நமக்கு கிடைக்கும் பாருங்கள். அப்போ அந்த சாட்சியை முதல்ல பார்க்கணும், பிறகு சாட்சிகள் பக்கமாக நம்முடைய காலை திருப்பணும். இப்போ சாட்சியில் எதை ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, விசுவாசத்தை பின்பற்றியிருக்கிறாங்க, விசுவாசத்தினால் முடிவு எடுத்திருக்கிறாங்க, சூழ்நிலை கடக்க விசுவாசத்தோடு முடிவு எடுத்திருக்கிறாங்க, விசுவாசத்தினால் முடிவு எடுத்திருக்கிறாங்க. இப்போ இந்த சாட்சியை பார்க்காத ஆட்கள், சாட்சியை பின்பற்றாத ஆட்கள் எப்படி முடிவு எடுத்திருக்கிறாங்கன்னா, பயத்தோடு கூட முடிவு எடுத்திருக்கிறாங்க. விசுவாசம் முடிவு எடுக்கல, பயத்தோடு, பதற்றத்தோடு, நடுக்கத்தோடு, குழப்பத்தோடு முடிவு எடுத்திருக்கிறாங்க. இப்போ ரெண்டு விதமான முடிவு எடுக்கிறாங்க பாருங்க. இந்த விசுவாசத்தோடு முடிவு எடுக்கிறவங்க எப்படி இருக்கிறாங்கன்னாக்க, சரியான முடிவு எடுக்கிறாங்க. கிறிஸ்தவர்கள் எப்படி முடிவு எடுக்கணும்னா, பயத்தில் முடிவு எடுக்கக்கூடாது, விசுவாசத்தில் முடிவு எடுக்கணும். எல்லாம் சொல்லுங்க, பயத்தில் முடிவு எடுக்க கூடாது, விசுவாசத்தில் முடிவு எடுக்கணும். ஆமேன் சொல்லலாமா? இந்த பிரச்சனையை கடப்பதற்கு எதன் அடிப்படையில் முடிவு எடுக்க போறீங்க? விசுவாசத்தின் அடிப்படையில். எல்லாம் சொல்லுங்க, விசுவாசத்தினுடைய அடிப்படையில். விசுவாசிப்பதனால முடிவு எடுக்க போறீங்க? என்ன மாதிரி முடிவு எடுக்க போறீங்க? நல்ல முடிவு எடுக்க போறீங்க, சரியான முடிவு எடுக்க போறீங்க. பயத்தினால தப்பான முடிவை சிலர் எடுக்கிறாங்க. இந்த பயத்துக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஏன் பயப்படுறாங்க? பிரச்சனை வரும்போது ஜனங்க, குழப்பம் வரும்பொழுது, திகில் வரும்பொழுது, நெருக்கடி வரும்பொழுது, பணத்தேவை வரும்போது ஏன் பயப்படுறாங்க அப்படின்னா, அவங்களுடைய இருதயத்தில் தேவனை பற்றிய சரியான அறிவும் புரிதலும் இல்லாமல் இருக்கிறது. என்ன இல்லை சொல்லுங்க? தேவனை பற்றிய சரியான அறிவு. என்ன அறிவு இல்லை? கர்த்தர் கொடுப்பார்ன்ற அறிவு இல்லை. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்கிற விஷயம்? கர்த்தர் நடத்துவாருங்க, இந்த இக்கட்டான சூழ்நிலை கூட கர்த்தர் நடத்துவார். நம் மரண இருளின் பள்ளத்தாக்கில் கூட நடக்கலாம், ஆனால் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறாரு, அவர் என்னை நடத்துவார், என் தேவை சந்திப்பார், என் குறைவை நிறைவாக்குவார், என்னை உயர்த்துவார், என்னை பெருக வைப்பார். பஞ்ச காலத்தில் கூட, பஞ்ச தேசத்தில் கூட என்னை பெரியவனாய் மாற்ற வல்லவராய் இருக்கிறாரு. என் தொழில் வேணா அற்பமாக இருக்கலாம், என் கூட இருக்கிற தேவன் வல்லவராய் இருப்பதனால என்னை ராஜாவாக முடிச்சுட்ட வல்லவராய் இருக்கிறாரு, ராஜாங்கத்தில் உயர்த்தி வைக்க வல்லவராய் இருக்கிறாரு. எத்தனை பேர் நம்புறீங்க இதில்? அப்படிதான் அவங்க ஜெயிச்சாங்க. அப்போ என்ன பிரச்சனை? தேவனை பற்றி அறிவு இல்லை. அதனால தான் தேவ பிள்ளைகளுக்கு எப்படிப்பட்ட ஆவி வேணும், எப்படிப்பட்ட ஆவி வந்து தேவ பிள்ளைகள் இருக்கணும் அப்படின்னா, ஞானமும் உணர்வும் உள்ள ஆவி நமக்கு தேவை. என்ன ஆவி தேவை சொல்லுங்க? ஞானம் இருந்தால் மட்டும் போதாது, உணர்வு ரொம்ப, அதாவது அது என்ன, ஞானமும் உணர்வும் உள்ள ஆவி. அந்த உணர்வுனா என்ன? அது ஏன் உணர்வுன்னு இருக்குது? ஞானமும் உணர்வும் உள்ள ஆவினா அப்போ என்ன சொல்கிறார் அப்படின்னா, அதில் என்ன தான் வருது? ஏன் ஞானம் உணர்வு உள்ள ஆவினாக்க, ஞானம் இருக்குது, சில பேருக்கு உணர்வு கிடையாது. ஞானம் இருக்குது, என்ன இல்லை சொல்லுங்கள்? ஞானம் இருக்கிறது, உணர்வு இல்லை. சில பேருக்கு உணர்வு இருக்கிறது, ஞானம் இல்லை. ரொம்ப ரெண்டுமே ஆபத்து பாருங்கள். என்னென்ன இருக்குது? ஞானம் இருக்குது, உணர்வு இல்லை. சில பேருக்கு உணர்வு இருக்குது, என்ன இல்லை, உணர்ச்சி வசப்படுறாங்க, ரொம்ப டென்ஷன் ஆகிறாங்க, ஞானம் இல்லை. உணர்ச்சி வசப்பட்டு என்ன பிரயோஜனம் உண்டு? உணர்ச்சி வசம் மட்டும் இருந்தால் போதுமா ஆபத்து நேரத்தில்?
சில பேருக்கு பாம்பு பார்த்துருவாங்க, பாம்பு வந்தால் என்ன நடக்கும், பாம்பை பார்த்த உடனே பாம்பு பாம்புன்னு கத்துவாங்களே தவிர அதை கூட சரியாக வாயினால் சொல்ல முடியாது, பாம்புன்னு சொல்ல முடியாது, பாப்பா பாப்பா பாப்பாம்பாங்களே தவிர. பக்கத்தில் கச்ச ஏதாவது ஒரு குச்சியை தேடணும், அடிக்கணும், அல்லது என்ன செய்யணும்னே தெரியாது அவங்களுக்கு. எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரன் மயங்கி கீழே விழுந்துட்டாரு. நான் இங்கேருந்து பைக்கில் வரேன், அவங்க மனைவி இங்கேருந்து வந்துருக்குறாங்க காப்பாற்றுறதுக்கு. வந்தவங்க போயிட்டு மயங்கி விழுந்தால தூக்குவான்னு பார்த்தா இவங்க ஓடி ஓடி கீழே விழுறாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல, ஒரு ஆள் கீழே கிடக்கிறாரு, இந்த அம்மா ஓடி ஓடி கீழே விழுது, என்ன தான் நடக்குதுன்னு தெரியல. பைக்கை விட்டுட்டு நேரம் இறங்கி கிட்ட போனேன், என்னம்மான்னு கேட்டேன். ஐயோ என் வீட்டுக்காரர் விழுந்தாரு, அது அது கூட சரி சொல்ல மாட்டேங்குது. அப்புறம் நானும் புரிஞ்சுக்கிட்டேன், ஓஹோ அவங்க வீட்டுக்காரர் மயக்கம் அடைஞ்சதில் அடைஞ்சதில் இந்த அம்மாவுக்கு என்ன செய்யும் தெரியாமல் என்ன செய்யுது, இது ஓடி ஓடி விழுது போல் இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டேன். காப்பாற்ற போன இடத்துல காப்பாற்ற வேண்டியதை அடிச்சு காப்பாற்ற போனவங்கள ரெண்டு பேரையும் வண்டியில் உட்கார வச்சு ஆஸ்பத்திரி அழைச்சிட்டு போயிட்டு விட்ட பாருங்க. என்ன சொல்ல வரேன்னா, இந்த பயம் என்ன மாதிரி சூழ்நிலை உண்டாக்கிடுது பாருங்க. ஞானம் இருக்குது, உணர்வு இல்லை. சில பேர் உணர்வு இருக்குது, பயங்கர உணர்ச்சி வசப்படுறாங்க, பயங்கர டென்ஷன் வருது, கோபம் வருது, பசி இருக்குது, ஆனால் சமைக்க தெரியல. வீட்டில் அரிசி இருக்குது, மிளகாய் இருக்குது, எண்ணெய் இருக்குது, காய்கறி இருக்குது, எல்லாமே இருக்குது, கூட பசியும் இருக்குது. பசிக்குது பசிக்குதுன்னு சொல்கிறாங்க தவிர சமைக்க தெரியாதனால, ஞானம் இல்லாதனால பசியிலே கிடக்கிறாங்க. சில பேருக்கு நல்லா சமைக்க தெரியுது, ஆனால் உணர்வு இல்லை, பசி இல்லை. இப்போ ஞானமும் உணர்வும் உள்ள ஆவி. அப்போ ஞானம் வந்துட்டு ரொம்ப முக்கியம் பாருங்கள். அதனால தான் எண்ணத்தை சம்பாதித்தால் ஞானத்தை சம்பாதி அப்படின்னு வாசனம் சொல்லுது. எண்ணத்தை சம்பாதித்தால் எந்த எதை சம்பாதிக்கணுமா, ஞானத்தை சம்பாதி. ஏன்னா ஞானம் ரொம்ப முக்கியம். ஞானம் என்ன செய்யுது, ஞானம் கூப்பிடுகிறது என்று வசனம் சொல்கிறது. ஞானம் கூப்பிடுகிறது. நீதிமொழி 8:1 வசனத்தை படிப்பீங்கன்னாக்க, ஞானம் கூப்பிடுகிறது இல்லையோ, புத்தி சத்தமிடுகிறது இல்லையோ. இன்னும் நிறைய வசனங்கள் அதை ஞானத்தை பற்றி நிறைய அந்த நீதிமொழிகளை சொல்லியிருக்காரு பாருங்க. ஞானம்னா என்ன, ஞானம் எப்படிப்பட்டது, புத்திமானுடைய இதயத்தில் ஞானம் தங்கும், மதியினருடைய உள்ளத்திலோ உள்ள மனிதன் உள்ளத்தில் உள்ளதோ வெளிப்படும் அப்படின்னு இருக்கு. ஞானம் புத்திமானுக்கு முன்பாக இருக்கும், மூடனுடைய கண்களோ பூமியின் கடையாந்திரங்களில் செல்லும் அப்படின்னு இருக்குது. நிறைய ஞானத்தை பற்றி ஏகப்பட்ட வசனம். ஞானமும் உணர்வும் ரொம்ப முக்கியம் பாருங்கள். ஞானமும் தேவை, உணர்வும் தேவை. அப்போ நல்லா கவனிங்க, தேவனை பற்றிய அறிவு அவங்களுக்கு இல்லாதனால, ஞானம் இல்லாதனால பயந்து கொண்டே இருக்கிறாங்க. அல்லது ஞானம் இருந்தும் கூட அதை சரியான நேரத்தில் எப்படி அதை விசுவாசத்தை பயன்படுத்துவது என்று தெரியாததுனால, உணர்வு இல்லாதனால சில பேர் நினைச்சிறாங்க. ஞானம், ஞானத்தோடு கூடிய உணர்வு, உணர்ச்சி வசப்படுவது வேற, உணர்வு வேற. உணர்வுனா ஞானத்தை எப்படி பயன்படுத்துவது என்ற உணர்வு, ஞானத்தை எப்படி பயன்படுத்துவது. அப்போ சரியான அறிவு ரொம்ப அவசியம் பாருங்க. அதனால தான் நீங்க வந்து நல்லா இருக்கும் பொழுது, நல்ல பலத்தோடு இருக்கும் பொழுது, ஆரோக்கியமா இருக்கும் பொழுது, நல்ல சபைக்கு போயிட்டு அங்கே சொல்லித்தருகிற நல்ல சத்தியங்களெல்லாம் கேட்டு, அந்த வசனத்தெல்லாம் கேட்டு, அந்த ஞானத்தை இருதயத்தில் என்ன செய்யணும், நல்லா சேமித்து வைக்கணும். முதல்ல கடவுள் இப்படிப்பட்டவர், கர்த்தர் நல்லவராக சேமித்து வைக்கணும். நல்ல நல்ல எண்ணத்தினால எண்ணம் உள்ளவராக மனசில் சேமித்து வைக்கணும். கர்த்தர் நல்லவராக யோசிக்கணும், நல்லவராக பார்க்கணும். வசனம் எப்படி தான் சொல்லுது, கர்த்தர் இப்படிப்பட்டவரை ருசித்து பார்க்கணும். நீங்கள் எப்படி ருசித்து பார்க்கணும், கர்த்தர் நல்லவர் என்பதை நீங்கள் ருசித்து பார்க்கும்போது எப்படி தான் ருசிக்கணுது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்படி ருசித்து பார்க்கணும். இது ரொம்ப நல்லா இருக்காது போல் இருக்குன்னு ருசிக்கக்கூடாது. ருசிக்கும் பொழுதே எப்படி தான் ருசிக்கணும்னா, கர்த்தர் நல்லவர் என்பது ருசித்து பாருங்கள். அவர் நல்லவராக இருக்கிறாரு, நீங்கள் அப்படி டேஸ்ட் பண்ணுங்க. நீங்கள் பொல்லாதவராக உங்களுடைய இருதயத்தில் சேமித்து வைக்காதீங்க அப்படின்றார். அப்போ தேவனை பற்றி நல்ல அறிவு இல்லாததுனால பயப்படுறாங்க, பயத்தினால தப்பான முடிவு எடுக்கிறாங்க. அப்போ விசுவாசம் உள்ளவர்கள் எப்படி இருக்கிறாங்கன்னாக்க, தேவனை பற்றி நல்ல அறிவு இருப்பதனால அவங்க பயப்படலை, தைரியமாக இருக்கிறாங்க. பிரச்சனை நேரத்தில் கூட, ஆபத்தான நேரத்தில் கூட, நெருக்கடியான நேரத்தில் கூட,
குழப்பமான சூழ்நிலையில கூட தைரியமா இருக்கிறாங்க, தைரியமா இருக்கிறாங்க, எந்த சூழ்நிலையும் பார்த்து பயப்படல அவங்க. இப்ப அடுத்தது பாருங்க, ஏன் சூழ்நிலை நெருக்கடிகள் ஆபத்துகள் வரும்பொழுது ஜனங்க பயப்படுறாங்க அப்படின்னா, அதுக்கு காரணம் முதல்ல அவங்க எதை பார்க்கல அப்படின்னா, தேவனை பெரியவரா பார்க்கறத விட்டுட்டு பிரச்சனையே பெருசா பார்க்கறாங்க. எப்படி பார்க்கறாங்க சொல்லுங்க, தேவனை பெரியவரா பார்க்கறத விட்டுட்டு பிரச்சனையே பெருசா பார்க்கறாங்க. ஏன், எனக்கு எதிரி எவ்வளவு பெரிய தெரியுமா, எத்தனை பேர் எனக்கு எதிராக இருக்காங்க தெரியுமா, ஏன் வியாதி எவ்வளவு பெருசு தெரியுமா, அப்படி பார்க்கறாங்க. அப்போ எதை பெருசா பார்க்கல, தேவனை பெருசா பார்க்கல. எதை பெருசா பார்க்குறாங்க, பிரச்சனையை பெருசா பார்க்குறாங்க, வியாதியை பெருசா பார்க்குறாங்க, கடனை பெருசா பார்க்குறாங்க. எவ்வளோ வேணாலும் கடன் இருக்கலாம் உங்களுக்கு, கடனை விட கடனை அடைக்கத்தக்க வருமானத்தை கொடுக்குற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். கைகளை திரிகளை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹாலேலூயா. கடனை பார்க்காத, கடன் அடைப்பதற்கு வேண்டிய வருமானத்தை கொடுக்குற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமேன். உன் கையின் பிரயாசத்தினை சாப்பிடுவாய் என்று சொல்கிறார். உன் கையின் பிரயாசத்தை எவனோ ஒருத்தன் சாப்பிடுவான்னு சொல்ல கத்த சொல்ல, உன் கையின் பிரயாசத்தினை சாப்பிடுவன்றார். நீ இலையுதராது இருக்கிற மரத்தை போல இருப்பன்றார், நிற்கால் உடம்பை நடப்பட்ட மரத்தை போல இருப்பாயின்னு சொல்றாரு. காஞ்சுரிக்கு பதிலாக மிருது செடி முளைக்குன்றார், தேவதாரு விருட்சம் முளைக்குன்றாரு. வாழ்க்கையில் லாபத்தை முளைக்க வைக்கிறவர், வருமானத்தை முளைக்க வைக்கிறவர், செழிப்பை உண்டாக்குகிற கர்த்தர். உன் எல்லைகளில் இருக்கிற எல்லா வறுமை என்ற காஞ்சுரியை பூரா எரித்து போட்டு, எந்த பக்கம் கால் வச்சாலும் காலில் குத்துது பாஸ்டர், அப்படி என் வயல் காடெல்லாம் என்னவா இருக்குது, காஞ்சுரி முளைச்சி கிடக்குது, நெரிஞ்சல் முள் முளைத்து கிடக்கிறது, எந்த பக்கம் கால் வச்சாலும் குத்துது காலு. இப்போ கர்த்தர் சொல்கிறாரு, நீ கால் வைக்கிற இடம்லாம் இனிமேல் முள்ளு குத்தாது, நீ கால் வைக்கிற இடம்லாம் மிருது செடி கிளம்பும், நீ கால் வச்சா அது மிருதாக இருக்கும், மிருதுவாக இருக்கும், மெது மெதுன்னு இருக்கும். இது வரைக்கும் உனக்கு எந்த பக்கம் கால் வச்சாலும் உனக்கு குத்துச்சு பாருங்க, இனிமேல் அது இப்படி இருக்காது. அப்போ முளைக்க பண்ணுகிறவர் பாருங்க, மிருது செடியை முளைக்க வைக்கிறவர் கூட இருக்கிறாரு, தேவதார் விருட்சத்தை முளைக்க வைக்கிறவர் கூட இருக்கிறாரு, நெருக்கடியை மாற்றுகிற கர்த்தர் கூட இருக்கிறாரு. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க, என் நெருக்கடியை மாற்றுகிற கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் சரி, அதையெல்லாம் சாதாரணம் மாத்துறவர். 5000 பேர் குணவழிக்கணும்னா கூட பயப்படாமல் தைரியமாக 5000 பேரையும் திருப்தியாய் கொடுத்து, 5000 பேருக்கும் திருப்தியாய் சாப்பாடு கொடுத்து அனுப்புகிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்ற தைரியம் நமக்கு வேணும் என்ற விசுவாசம் நமக்கு. தேவனை பெரியவராய் பார்க்க கற்றுக்கொள்ளணும் முதல்ல. நெருக்கடியான சூழ்நிலை மத்தியில் என் தேவன் பெரியவராய் இருக்கிறார். ஆமேன். இந்த நெருக்கடியை காட்டிலும் பெரியவராய் இருக்கிறார், கடல் அலையை காட்டிலும் பெரியவராய் இருக்கிறார். நான் எதை பார்த்து பயப்படுகிறேனோ அதற்கு மேலே தான் அவர் நடந்து வந்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, எதை பார்த்து பயப்படுறீங்களோ அது அவருடைய காலுக்கு கீழே தான் இருக்குது. இயேசு கிறிஸ்து நினைச்சிருந்தா சீடர்களை கரையிலிருந்து காப்பாத்திருக்கலாம், ஆனால் கடல் மேல் நடந்து வந்து காப்பாற்றினார்னா ஏன் காப்பாற்றினாரு? சீடர் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளணும், எல்லாமே என் பாதத்து கீழே இருக்குது, இதெல்லாம் நீ பார்த்து பெருசாக நினச்சிட்டு இருக்கிற, இதெல்லாம் என் பாதத்து கீழே, என் பாதத்துக்கு கீழே மட்டும் கிடையாது, உன் பாதத்துக்கு கீழே அதை மாற்ற முடியும், உன் பாதத்துக்கு கீழே அதை கொண்டு வர முடியும். நான் சொல்கிறத மட்டும் நீ செஞ்சால் போதுமானது, விசுவாசமாக இறங்கி நடந்து பார், இந்த அலைக்கு மேலே நீ நடக்க முடியும். என்னால் மட்டும் முடியுதுன்னு நினைக்காது, நீ நடக்க முடியும். பேதுரு பார்க்குற ஆண்டவரே, நீரையானால் நானும் கடவுள் நடக்க முடியுமா, ஆண்டவர் சொல்ல நடந்து வா அப்படின்றாரு. நீ மனுஷப்பா உன்னால் முடியாது, நீ எல்லாம் ட்ரை பண்ணாத முழுகிடுவேன், ஏன் விஷ பறிச்ச வேண்டாம்லாம் சொல்லலை ஆண்டவர், நடந்து வான்ட்டார். இறங்கிட்டான் கடலில், ஒரு 5 தப்படி எடுத்து வச்சுட்டான் பாருங்க, அப்படி நடந்து போகிறான். இவனுக்கு ஆச்சரியமாக இருக்கு, அடா இவ்வளோ நேரமாக இதை பார்த்து தான் பயந்தேன், இப்போ இது மேலே நடந்துக்கிட்டு இருக்கிறேன். எத்தனை பேர் உங்களை பயமுறுத்தின காரியத்தெல்லாம் நீங்கள் அடக்கி ஆள போகிறீங்க, விசுவாசிக்கிறீங்களா? ஹாலேலூயா. இதை பார்த்து தான் பயந்தேன், இப்போ இது மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கிறேன். எப்பொழுது தேவனை பெரியவராய் பார்க்கும் பொழுது சூழ்நிலைகள் சின்னதாய் தெரிகிறது, நெருக்கடிகள் சின்னதாய் தெரிகிறது, தேவைகள் சின்னதாய் தெரிகிறது,
அது எனக்கு பெருசா தெரியல, கடன் பிரச்சனை பெருசா தெரியல. இதையெல்லாம் தேவன் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லலாமா? என்னை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். அடுத்தது, இவங்க எப்படி செயல்படுறாங்க அப்படின்னா, எப்படி முடிவெடுக்க முயற்சி பண்றாங்க? முதல்ல பயத்துல முடிவெடுக்கிறாங்க, விசுவாசம் இல்லை. பயத்துல முடிவெடுக்க காரணம் விசுவாசம் இல்லை. விசுவாசம் இல்லாதது காரணம் என்ன? தேவனை பற்றிய நல்ல அறிவு இருதயத்துல இல்லை. அடுத்தது, இவங்க என்னத்தை பார்க்கறாங்கன்னா, சூழ்நிலையை பெருசா பார்க்கறாங்க, தேவனை பெருசா பார்க்கல. இப்ப அடுத்தது ஒரு காரணம் இருக்குது, என்னன்னு கேட்டா, இவங்க எப்படி எடுக்கிறாங்கன்னா, இவங்க கொஞ்சம் இப்போ பாருங்க, இப்போ கடவுள் வந்து கடவுளை பெருசாக பார்க்கலுங்கிறது ஒரு கேட்டகரி, ஒரு ஒரு பக்கம். இப்போ இன்னொரு கேட்டகரி மக்கள் இருக்காங்க, அவங்க எப்படி இருக்கிறாங்கன்னா, கடவுளே எனக்கு எதிராக இருக்கிறாங்கன்னு பார்க்குறாங்க. ஒரு பக்கம் கடவுள் வந்துட்டு கடவுளை பார்க்கவே கிடையாது, கடவுளை பற்றிய நல்ல அறிவே இல்லை, கர்த்தர் காப்பாற்றுவார் நம்பிக்கை இல்லை, கர்த்தர் விடுவிப்பார்ன்ற விசுவாசமே இல்லாமல் ஒரு கூட்டம் இருக்குது. ரெண்டாவது கூட்டம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கனாக்க, ரெண்டாவது கூட்டம் எப்படி இருக்குனாக்க, அந்த கூட்டம் எப்படி இருக்குன்னா, கர்த்தரே எனக்கு எதிராக இருக்கிறார்ன்ற போல நினச்சிக்கிட்டு, வியாதி வந்த உடனே கர்த்தர் எனக்கு எதிராக இருக்கிறாரு, கடன் பிரச்சனை வந்த உடனே கர்த்தர் எனக்கு எதிராக இருக்கிறாரு. இப்போ என்ன செய்யறது இல்லைன்னா, அவங்க வந்து எப்படி நினைக்கிறாங்கன்னா, ஒரு நெகட்டிவான தாட்டுக்குள்ளே போகிறாங்க. என்ன நினைக்கிறாங்க, கர்த்தர் கைவிட்டாரு, கர்த்தர் மறந்துட்டாரு, கர்த்தர் எனக்கு எதிராக இருக்கிறாரு. அப்படி சில பேர் நினச்சிக்கிட்டு என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அவங்க தப்பு தப்பாக மாம்சத்தில் முடிவெடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. கர்த்தர் கைவிட்டாலும் நாமளாக ஏதாவது முயற்சி பண்ணி ஜெயிச்சாதான் உண்டு அப்படின்ற மாதிரி போக ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் சில பேர் என்ன செய்கிறாங்கன்னா, கர்த்தரை விட்டுட்டு இப்போ என்ன செய்கிறாங்க, மாம்சத்தில் முடிவெடுக்கிறாங்க. அவங்களுடைய சொந்த அறிவை வச்சு, சொந்த பலத்தை வச்சு, பணத்தை வச்சு, அல்லது துன்மார்க்கமான வழிமுறையை பின்பற்றி இந்த பிரச்சனையை ஜெயிக்க முயற்சி எடுக்கிறாங்க. இதெல்லாம் ஃபெயிலியர், இதெல்லாம் அவங்களுக்கு இன்னும் பெரிய பிரச்சனை கொண்டு வருது. ஒரு தப்பை மறைக்க இன்னொரு தப்பு பண்ணுறாங்க, ஒரு தப்பை சரிப்படுத்த இன்னொரு தப்பு பண்ணுறாங்க. காயினை போல என்ன செய்கிறாங்க, பெஸ்ட்டை கொடுத்துருந்தா கர்த்தர் என்ன செஞ்சுருப்பார், அப்ரிஷியேட் பண்ணிருப்பார், அவனுடைய காணிக்கை ஏற்றுக்கொண்டிருப்பார். அவன் என்ன செஞ்சான், சிறந்ததை கர்த்தர் கொடுக்காம, கர்த்தருக்கு எது பிரியன்னு சொல்லி யோசித்து பார்த்து கொடுக்காம, இவனாக ஒரு நிலத்தினுடைய கனியெல்லாம் கொண்டு வந்து கொடுத்துட்டு, ஆபேல் வந்து தன்னுடைய மந்தையில் இருக்கிற நல்ல பழுதுலாதெல்லாம் கொண்டு வந்து, முதல் பிறந்ததெல்லாம் கொண்டு வந்து கர்த்தருக்குன்னு காணிக்கையை கொடுத்தான். அந்த காணிக்கையில் கர்த்தர் பிரியமாயிட்டார், இவனுடைய காணிக்கையில் கர்த்தர் பிரியமாயில்லை. உடனே இப்போ என்ன செய்யணும், இப்போ நல்ல கவனி, கர்த்தர் வந்து ஒருத்தனுடைய காணிக்கை ஏற்றுக்கொண்டார், ஒருத்தனுடைய காணிக்கையை ஏற்றுக்கொள்ளலை. இப்போ இவன் என்ன செய்யணும் அப்படின்னா, கோச்சிக்கிறது தான் ஏற்று கோச்சிக்கணும், ஏற்று கோச்சிக்கணும், ஆண்டவர்கிட்ட தான் கோச்சிக்கணும். இவன் என்ன செய்கிறான் போயிட்டு, மனுஷன்கிட்ட கோச்சிக்கிட்டு ஆபேல பிடிச்சி கொன்னுட்டான். துன்மார்க்கத்தினால அந்த இக்கட்டான சூழ்நிலை கடந்து போகலான்னு தப்பான ஒரு முடிவு எடுக்கிறான் பாருங்க. ஏன் நினைக்கிறான், கர்த்தர் கைவிட்டார்னு நினைக்கிறான், கர்த்தர் கைவிட்டார், நம்மளா ஏதாவது முயற்சி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறான். இல்லை, உங்கள் முயற்சியெல்லாம் ஒன்றுமே மாற்றத்தை கொண்டு வராது, விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். உங்கள் வெறும் முயற்சி மட்டும் மாற்றத்தை கொண்டு வராது, முயற்சி தேவை, ஆனால் வெறும் முயற்சி மட்டும் கூடாது, கர்த்தரோடு கூட இணைந்து சூழ்நிலையை ஜெயிப்பதற்கு முயற்சி பண்ண வேண்டும். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்ற விஷயம், கர்த்தரோடு இணைந்து முயற்சி பண்ணுங்க, கர்த்தரை விட்டு முயற்சி பண்ணாதீங்க, கர்த்தர் இல்லாமல் முயற்சி பண்ணாதீங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா சபைக்கு வரதை விட்டுருவாங்க, பிரச்சனை வந்தவுடனே ஆராதிக்கிறதை விட்டுருவாங்க, ஜபத்தை விட்டுருவாங்க. என்னன்னு கேட்டால், உடம்பு சரியில்லை, நான் பிரச்சனையில் கடந்தேன், அதனால நான் அதுக்கு வேலை பார்த்துட்டு இருந்துட்டம்பாங்க. கர்த்தரை விட்டுட்டு வெறும் முயற்சி மட்டும் போட்டினாக்க ஒரு மாற்றமும் வராது. அல்லேலூயா. நான் சொல்றது புரியுது, அவங்களுக்கு வெறும் முயற்சி ஒரு மாற்றத்தை கொண்டு வராது. கர்த்தரை விட்டுட முயற்சி பண்றது ரோ சுத்த வேஸ்ட்டு. கர்த்தரோடு கூட இணைந்து முயற்சி பண்ணினா, நான் சொல்றேன், ஜெயிக்க முடியாத சூழ்நிலையை கூட நீங்கள் ஜெயித்து விடலாம். கைகளை தட்டி சொல்லுங்க, ஆமேன். ஜெயிக்க முடியாத சூழ்நிலையை கூட ஜெயிச்சிடலாம், அடக்க முடியாத காற்றை கூட அடக்கிடலாம். எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்திப்பார், எல்லா நெருக்கடியும் கர்த்தர் மாற்றுவார், மரணப்படுக்கையை கருத்தர் மாற்றுவார். ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை, எசேக்கியாவுக்கு 15 வருஷத்தை கூட்டி கொடுத்த தேவன் தான் இன்றைக்கு நம்முடைய தேவனாக இருக்கிறார். அவர் நினைச்சா உன் நாட்களை நீடித்த நாட்களை மாற்ற வல்லவர், அவர் நினைச்சா உன் ஆயுசு நாட்களை பெருக பண்ண வல்லவர், உன் ஆண்டுகளை பெருக பண்ண வல்லவர். அப்ப அப்படிப்பட்ட தேவனை தான் நம்ம ஆராதிக்கிறோம்.
வியாதி வந்த உடனே கர்த்தர் எதிராக இருக்கார் நினைச்சிடாதீங்க. கடன் வந்த உடனே கர்த்தர் எதிராக இருக்கார் நினைச்சிடாதீங்க. அல்லது கர்த்தர் கைவிட்டார் நினைச்சிட்டு கர்த்தர் இல்லாமல் முயற்சி மட்டும் பண்ணிட்டு இருக்காதிங்க. கர்த்தரை விட்டுட்டு முயற்சி பண்ணாதீங்க. நிறைய பேர் ஜபத்தை விட்டுட்டு முயற்சி பண்ணிட்டுருக்காங்க, ஆராதனை விட்டு முயற்சி பண்ணுறாங்க, பைபிள் படிக்கிறதை விட்டுட்டாங்க, சில பேர் ஜெபம் பண்ணுறதையே விட்டுட்டாங்க. அடிப்படை ஜெபம் கூட இல்லை, காலையில் எழுந்து ஜெபம் பண்ணாங்க பாருங்க, அதை கூட விட்டுட்டாங்க சில பேர். ஏற்கனவே ஒரு 5 நிமிஷம் ஜெபம் தான் ஓடிட்டு இருக்குது. இன்னும் சொல்ல போனால் சில பேருக்குலாம் 1 நிமிஷம் ஜெபம் தான் ஓடிட்டு இருக்குது, அதை கூட விட்டாச்சு. இப்போ அந்த 1 நிமிஷம் கூட ஜெபம் பண்ண நேரம் இல்லைன்றாங்க. 1 நிமிஷம் ஜெபம் எப்படி? ஆண்டவரே இன்னைக்கு ஆசீர்வதிங்க, ஆண்டவரே காலையில் இருந்துட்டு உடனே என்ன செய்ய வேண்டியது? 1 நிமிஷம் என் பொண்ணுடைய ஜெபம் அப்படி தான் இருக்குது. எதோ நேரம் ஜெபம் பண்ணுன்னு கேட்டால் 1 நிமிஷம் எப்படி இருக்கும் அந்த ஜெபம்? காலையில் எழுந்திருக்கோம், அன்புள்ள பிதாவே நாளை ஆசீர்வதிங்க, அம்மா அப்பா ஆசீர்வதிங்க, தம்பி ஆசீர்வதிங்க, படிப்பை தாங்க, வீடை கட்டின சப்பா வீடு தாங்க, இயேசு நாமத்தில் ஜெபிக்கிற பிதாவே. 6 நிமிஷம் பிரச்சனை வந்தோடனே சில பேருக்கு இந்த 6 நிமிஷம் ஜெபம் கூட போயிடுச்சு. ஜெபம் பண்ணிங்களா பிரதர்னு கேட்டால், வேலையாக இருந்துட்டேன் பாஸ்டர், காலையில் எழுந்திருந்து வேலையாக இருக்குது பாஸ்டர். பிரச்சனையை கடப்பதற்கு ஜபத்தை விட்டுட்டு முயற்சி பண்ணக்கூடாது. கர்த்தரோடு இணைந்து பிரச்சனையை சவாலை எதிர்கொள்ளுங்கள். எப்பொழுதுமே பிசாசு நம்மளை வேலை வாங்கிட்டே இருப்பான், அவனுக்கு வேலை செஞ்சுட்டே இருந்துடக்கூடாது. நம்ம வேலை வாங்கிக்கிட்டே இருப்பான். காலையில் வந்தோடனே பாருங்கள், நான் நினச்சேன் லைவ் ஆரம்பிக்கிறேன், எது எதுவோ பிரச்சனை பண்ணுது. நான் யோசித்து பார்த்தேன், பிசாசு என்ன செய்கிறான், இவன் என்ன பண்ணாலும் நான் என் வேலையை விட்டுறக்கூடாது, நான் என்ன செய்யணும், தொடர்ந்து ஆராதிச்சுட்டு பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். அவன் எத்தனை தந்திரத்தை பண்ணாலும் சரி, நம்மளை வேலை வாங்க முயற்சி பண்ணுறான், நம்முடைய எண்ணத்தை திசை திருப்ப முயற்சி பண்ணுறான், நம்முடைய சிந்தனையை திசை திருப்ப முயற்சி பண்ணுறான். சில பேர்லாம் ரொம்ப கடுமையாக வேலை வாங்குறான், பகலில் 12 மணி நேரம் வேலை செஞ்சு ராத்திரி வேலை செய்கிற அளவுக்கு வேலையை கடுமையாக்குறான். அவங்களுக்கு சொல்ல கேட்டால் சொல்கிறாங்க, ஜெபம் பண்ண நேரம் இல்லை அப்படின்றாங்க. இல்லை, ஜெபிக்க நம்ம தேவனோடு கூட இணையணும். கர்த்தர் கைவிட்டார் என்ற அந்த நெகட்டிவான மனசை, எதிர்மறையான எண்ணத்திலேருந்து வெளில வரணும். நீங்கள் முதல்ல எந்த இடத்துல வெளில வரணும்? கர்த்தர் கைவிட்டார்ன்ற எதிர்மறையான எண்ணத்திலேருந்து. கிதியோனை பார்த்து கர்த்தர் அப்படி தான் சொல்கிறாரு. அவன் சொல்கிறான், தேவன் என்னோடு கூட இருந்தால் இவைகளெல்லாம் சம்பவிப்பானேன். ஏன் இப்படி நடக்குது? கர்த்தர் கூட இருக்காருன்னு சொல்கிறீங்க, ஆனால் கர்த்தர் கூட இருந்தே ஏன் எனக்கு இப்படி நடக்குது? கிதியோன் கேட்குறான். கர்த்தர் சொல்கிறாரு, பராக்கிரமசாலியே, தேவதூதன் சொல்கிறாரு, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன் கர்த்தர் என் கூட இருக்கிறாரு, எல்லா சூழ்நிலையும் கூட இருக்கிறாரு. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் மரணம் இருளின் பள்ளத்தாக்க கர்த்தர் கொடுக்கல, அது என்னுடைய தவறினாலேயோ அல்லது சாத்தானாலேயோ மரண இருளின் பள்ளத்தாக்கு வந்திருக்குது. ஆனால் இப்படிப்பட்ட மரண இருளின் பள்ளத்தாக்கில் கூட கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். நம்முடைய எண்ணம் அப்படிதான் இருக்கணும், கர்த்தர் என் கூட இருக்கிறார், அவருடைய கோல் என் கூட தான் இருக்குது, அவருடைய தடி என் கூட தான் இருக்குது, அவர் என்னை விட்டு விலகுவதும் இல்லை, என்னை கைவிடுவதும் இல்லை. விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கர்த்தர் என்னை விட்டு விலகுவதும் இல்லை? புதிய ஏற்பாட்டில் கூடுதலாக ஸ்ட்ராங்காக சொல்கிறார், உலகத்தின் முடிவு பிறந்த சகல நாட்களிலும் நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். எல்லாம் சொல்லுங்க, உலகத்தின் முடிவு பிறந்த சகல நாட்களிலும் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரை முத்திரையாய் பெற்றிருக்கிறோம். முத்திரையாய் பெற்றிருக்கிறன்னு அர்த்தம் சீல் வைக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம அரசாங்கம் சீல் வச்சா அந்த சீலை யார் தான் உடைக்க முடியும்? அரசாங்கம் மட்டும்தான் உடைக்க முடியும். இப்போ பரலோக அரசாங்கமே எனக்கு முத்திரை போட்டிருக்கு பரிசுத்த ஆவியினால். நீ தேவனுடைய பிள்ளை, நான் கூட இருப்பேன்னு முத்திரை போட்டிருக்குது. அப்போ நல்லா ஸ்ட்ராங்காக நம்பலாமே, விசுவாசமாக நம்பலாமே. சூழ்நிலையை பார்த்துட்டு கர்த்தர் கூட இல்லை என்று எதிர்மறையான எண்ணத்துக்குள்ளே போகிறாங்க, அல்லது கர்த்தர் எதிராக இருக்கிறார்னு எதிர்மறையான எண்ணத்துக்குள்ளே போகிறாங்க. இதனால தான் தப்பான முடிவு எடுக்கிறாங்க. சுயமுயற்சியில் பிரச்சனையை கடக்க வெளில வர முயற்சி பண்ணுறாங்க. கர்த்தருடைய பலன் இல்லாமல் சாதிக்க முயற்சி பண்ணுறாங்க. கர்த்தருடைய ஒத்தாசை இல்லாமல் சாதிக்க முயற்சி பண்ணுறாங்க. அப்படிப்பட்டவங்களுடைய முயற்சி பிரயோஜனமற்ற முயற்சி. பிரசங்கி ரொம்ப அழகாக அதுக்கான விளக்கத்தை கொடுக்குறாரு பாருங்கள். அப்படிப்பட்ட முயற்சியினால் என்ன நடக்கும் அப்படின்னா, ஒன்றுமே நடக்காது. பிரசங்கி 9 அதிகாரம் நினைக்கிறேன், 11 வசனம் எடுத்துக்கொண்டு படிங்க. பிரசங்கி புஸ்தகம் 9 அதிகாரம் 11 வசனம்.
நான் திரும்பிக் கொண்டு சூரியனுக்கு கீழே கண்டதாவது, ஓடுகிறதற்கு வேகமுள்ளவர்களின் வேகமும் யுத்தத்துக்கு சௌரியவான்களின் சௌரியமும் போதாது. எல்லாம் சொல்லுங்க, ஓடுகிறதற்கு வேகமுள்ளவர்களின் வேகமும் யுத்தத்துக்கு சௌரியவான்களின் சௌரியமும் போதாது. பிழைப்புக்கு ஞானமுள்ளவர்களின் ஞானமும் போதாது. நீ பிழைக்கணும்னு சொன்னால் ஞானம் இருக்குது பாஸ்டர், அந்த ஞானம் என்ன செய்யாது, போதாது. ஐஸ்வர்யம் அடைகிறதற்கு புத்திமான்களின் புத்தியும் போதாது. ஐஸ்வர்யம் அடைகிறதுக்கு புத்திமான்களின் புத்தியும் போதாது. ஐஸ்வர்யம் அடைகிறதுக்கு பிரசங்கி 9:11, ஐஸ்வர்யம் அடைகிறதுக்கு புத்திமான்களின் புத்தியும் போதாது. அப்புறம் தயவு அடைகிறதற்கு வித்துவான்களின் அறிவும் போதாது. அவர்களுக்கு எல்லாருக்கும் என்ன நடக்கணும், சமயமும் தேவ செயலும் நேரிட வேண்டும். என்ன நடக்கணும் சொல்லுங்க, சமயமும் தேவ செயல். அதனால தான் தேவனோடு கூட இணைந்து சவாலான சூழ்நிலையை கடக்க முயற்சி பண்ணணும், போராட்டங்களை கடக்க முயற்சி பண்ணணும், இக்கட்டான சூழ்நிலையை கடக்க முயற்சி பண்ணணும், வியாதியை கடக்க முயற்சி பண்ணணும், கடனை கடக்க முயற்சி பண்ணணும். கர்த்தரை விட்டுட்டு முயற்சி பண்ணக்கூடாது, கர்த்தரோடு கூட இணைந்து அந்த சவாலை கடக்க முயற்சி பண்ணணும். எதிர்மறையான எண்ணத்துக்குள்ளே போயிடக்கூடாது, ஜபத்தை விட்டுறக்கூடாது, ஆராதனையை விட்டுறக்கூடாது, கர்த்தரை தேடுற அனுபவத்தை விட்டுறக்கூடாது. பிசாசு எப்படி வந்து ஜனங்களை வந்து அழிக்கிறான் அப்படின்னா, முதல்ல அவங்களுக்குள்ள எதிர்மறையான எண்ணத்தை கொடுத்துட்றான். எப்படி கொடுக்குறான்னா, கர்த்தர் உன் கூட இல்லை, பாரு கர்த்தர் உன்னை கைவிட்டார், நேற்று செஞ்ச பாவத்தினால தான் கர்த்தர் உன்னை கைவிட்டார், நீ தெரியாமல் ஒரு பொய் சொல்லிட்டு அதனால நீ இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு, பாரு கர்த்தர் உன்னை கைவிட்டார், கர்த்தர் உன்னை அடிக்கிறாரு, கர்த்தர் உன்னை உன்னை வந்து உன்னலமாக்குறாரு. இந்த எண்ணத்தை பிசாசு கொடுக்குறான். கொடுத்த பிறகு என்ன நடக்குது, விசுவாசம் முழுவதுமே அழிந்து போய்விடுகிறது. நம்பிக்கையே கர்த்தர் மேலே தான். இப்போ கர்த்தர் எதிராக இருக்காருன்னு நம்பினாக்க என்ன நடக்கும், யார் அற்புதம் செய்வா? நம்பிக்கையே கர்த்தர் மேலே தான் இருக்கு நமக்கு. நம்ம பலத்து மேலே கிடையாது, அறிவு மேலே கிடையாது, திறமை மேலே கிடையாது, ஞானத்தின் மேலே கிடையாது, பணத்தின் மேலே நம்பிக்கை கிடையாது. நம்பிக்கை யார் மேலே இருக்குது, கர்த்தர் மேலே தான் நம்பிக்கை வச்சுருக்கோம். இப்போ கர்த்தர் எதிராக இருக்காருன்னு நம்புனீங்கன்னா என்ன பண்ண முடியும், இப்போ யார் நம்புவீங்க நீங்கள்? இப்போ சூழ்நிலையெல்லாம் பிசாசு காட்டி சொல்கிறான், இல்லை இல்லை கர்த்தர் உனக்கு எதிராக இருக்கிறாரு, நான் தான் உனக்கு சாதகமாக இருக்கிறேன், நான் தான் உனக்கு ஆதரவாக இருக்கிறேன். ஏசு கிறிஸ்துட்டு பிசாசு என்ன சொல்ல வந்தான், 40 நாள் உபவாசம் இருந்த பிறகு என்ன சொல்ல வந்தான் ஏசு கிறிஸ்துட்டு பிசாசு, கர்த்தர் உன்னை கைவிட்டார், 40 நாள் ஆயிடுச்சு, பசி அதிகமாக இருக்கு, கர்த்தர் வரல, நான் தான் வந்திருக்கேன் உனக்காக, நான் தான் உனக்காக ஏதாவது ஒன்று செய்ய வந்திருக்கிறேன், பாரு கர்த்தர் உன்னை கைவிட்டார், நான் சொல்கிறபடி செய், கடவுளெல்லாம் பார்த்துட்டு இருக்காத, 40 நாள் ஜெபம் பண்ண உன்னை தேடி கடவுள் வரல, இனிமேல் உனக்கு அற்புதம் நடக்க போகுது, உபவாசத்தை முடிச்சுட்ட, பசிவர் அதிகமாகிடுச்சு, இப்போ தள்ளாடி நடக்கிற, நடக்கவே தெம்பில்ல, அந்த கடவுள் உன்னை கைவிட்டார், இப்போ நான் வந்திருக்கிறேன் உன்னை காப்பாற்றுறதுக்கு, உன்னை கைத்துக்கி விடுவதற்குன்னு சாத்தான் சொல்கிறான். இந்த கல் அப்பமாக்கி சாப்பிடுன்றான், ரொம்ப அக்கறை உள்ளவன் போல. என்னை விழுந்து பணிந்து கொடுத்த ராஜ்யத்தை எல்லாம் உனக்கு கொடுக்குறாரு, மகிமையெல்லாம் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்றான். தேவனுடைய பிள்ளைகள் என்ன சொல்ல வந்துருதா, சாத்தானுடைய தந்திரம் என்ன, ஏன் வந்து முன்னாடி முந்திக்கிட்டான், கர்த்தர் சுலோன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டுன்றாவன், கர்த்தர் சுலோவாக இருக்கிறாருன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கிறேன், ரொம்ப ஸ்பீடாக இருக்கிறேன். துரித உணவால் தான் இன்றைக்கி அநேகர் இறந்து கொண்டிருக்கிறாங்க. உடனே சாப்பிடணும், உடனே நல்லா டேஸ்ட் இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும்னு ஃபாஸ்ட்டு ஃபாஸ்ட்டுன்னு போகக்கூடாது. சில சமயத்தில் ஞானமாக யோசிக்கணும், ஆமேன்னு சொல்லலாமா? அப்போது சாத்தான் வந்து என்ன மாதிரி எண்ணத்தை கொடுக்குறான், எதிர்மறையான எண்ணத்தை கொடுக்குறான், கர்த்தர் உன்னை கைவிட்டார்னு சொல்கிறான், உண்டு விண்டு விலகிட்டார்னு சொல்கிறான், உன் கூட இல்லைன்னு சொல்கிறான், பாரு உனக்கு நடக்கிற சம்பவத்தெல்லாம் பாரு, இப்படிலாம் நடக்குதுன்னு அர்த்தம் என்ன, கர்த்தர் உன்னை கைவிட்டாருன்னு அர்த்தம். ஆனால் கர்த்தர் சொல்கிறார் கிதியோனை பார்த்து, பராக்கிரமசாலியை கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார், கைகளை தள்ளி சொல்லு, பக்கத்தில் பார்த்து சொல்லு, பராக்கிரமசாலியை கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார், நீ தனிமையாய் கிடையாது, நீ அனாதை கிடையாது, ஆதரவற்றவன் கிடையாது. சில பேர் சொல்றாங்க, உன் நடிச்சு யாருக்கப்பான்னு சொல்றாங்கல்ல, அப்படிப்பட்ட நபர் நீ கிடையாது, உன்னை தொட்டாலே கர்த்தருடைய கண்ணின் மணியை தொடுவதாக கர்த்தர் எடுத்துக்கொள்வார். அப்படின்னா உன்னோடு கூட இருக்கிறார், உன் கண்ண உன்னை வந்து தன்னுடைய கண்ணுக்குள்ள வச்சு பார்க்கிறாரு. எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் என்னை தன்னுடைய கண்ணுக்குள்ள வைத்து பார்க்கிறார். ஸ்தோத்திரம். அப்போ சூழ்நிலையை பார்த்துட்டு கர்த்தர் கூட இல்லைன்னு ஒரு தவறான முடிவுக்குள்ளே போகக்கூடாது.
எப்படி சாதிச்சிருக்கிறாங்க, தாவீது எப்படி சாதித்தாரு, கர்த்தர் தன்னோடு கூட இருக்கிறாருன்னு நம்பினார், விசுவாசித்தார். கர்த்தர் என் கூட இருக்காரு விசுவாசித்தார். சிங்கத்தை விரட்டும் போது அந்த நம்பிக்கை தான் இருந்துச்சு, கரடியை விரட்டும் போது அந்த நம்பிக்கை தான் இருந்துச்சு, இப்போ கோலியாத்தினோடு நிற்கிறாரு இப்பயும் அந்த நம்பிக்கை தான் இருக்குது, அதுக்கப்புறம் ராஜாமனோடு நிற்கிறாரு அப்பயும் அந்த நம்பிக்கை இருக்குது, இப்போ ஒரு பெரிய சேனை படை வீரர்களுக்கு மட்டும் நிற்கிறாரு அப்பயும் அந்த நம்பிக்கை இருக்குது, இவங்கெல்லாம் எதிரியாக வராங்க, அத்தனை பேர் எதிரியாக வந்தும் கூட தாவீதுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்குது, கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் கூட இருக்கிறாரு, எல்லா சூழ்நிலும் கூட இருக்கிறாரு. சில பேர் எதிராக இருப்பதனால கர்த்தர் கைவிட்டார் நினைக்காத, உன்னுடைய பொருள் அபகரிச்சுக்கிட்டதுனால கர்த்தர் கைவிட்டார் நினைக்காத. சிங்கம் போன்ற ஆட்கள் வந்து உன்னுடைய ஆடுகளும் ஆட்டு மந்தையில் சிலவற்றை எடுத்துக்கொண்டு போனதுனால கர்த்தர் கைவிட்டார் நினைக்காத. சில நஷ்டம் ஏற்பட்டதுனால கர்த்தர் கைவிட்டார் நினைக்காத. சொல்லுங்க, கர்த்தரின் கூட இருக்கிறாரு, விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தரின் கூட இருக்கிறார். அடுத்தது, எப்படி அவங்க தப்பான முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னா, அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா, கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தை பூரா மறந்துடுறாங்க. என்னெல்லாம் காரணம் சொன்னோம், ஃபஸ்ட் டைம் பார்த்து வரணும் இல்லையா, என்னென்ன பார்த்தோம், முதல்ல பயப்படுறாங்க, பயத்துக்கு காரணம் தேவனை பற்றிய சரியான அறிவு இல்லை, இரண்டாவது அவங்க தேவனை பாரி பெரியவராய் பார்க்காம சூழ்நிலையை என்ன செய்கிறாங்க, பெருசாக பார்க்குறாங்க. அடுத்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இப்போது பிரச்சனையை பார்த்துட்டு அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, கர்த்தரே தனக்கு எதிராக இருக்கிறதா நினைக்கிறாங்க, இதனால தான் அவங்க தப்பு தப்பு முடிவு எடுக்கிறாங்க. கர்த்தரை எதிராக இருக்காரு நினச்சிக்கிட்டு, இப்போ கர்த்தரோடு இணைந்து அவங்க பிரச்சனையை ஜெயிக்க முயற்சி எடுக்காமல் சுய பலத்தில் சுய முயற்சியில் அவங்க ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. எப்போத்தாலும் கர்த்தரை தேட நேரம் இருக்காது, ஜெபிக்க நேரம் இருக்காது, ஆராதிக்க நேரம் இருக்காது, பயில் படிக்க நேரம் இருக்காது, வசனம் கேட்க நேரம் இருக்காது, ஆனால் எல்லாத்தையும் செஞ்சு நடக்கிறாங்க. இப்போ அடுத்தது என்ன செய்கிறாங்க அப்படின்னா, கர்த்தர் கைவிட்டார் நினைக்கிறது மட்டும் இல்லை, இப்போ அடுத்தது நினைச்சாங்க, கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை பூரா மறந்துடுறாங்க. கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தை பூரா மறந்துடுறாங்க. மறதி ஒரு பெரிய ஆபத்து பாருங்க. அதனால தான் கர்த்தர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த வசனத்தை ஏதோ ஒரு வசனமாக நினச்சிட்டு நீ படிச்சுட்டு அப்படி விட்டு போயிடாதுன்றாரு. வசனத்தை எப்படி படிக்கணும் அப்படின்னா, இந்த வசனத்தை உன் வீட்டில் என்ன செய்ய, ஞாபகக்குறியாக வைன்றார். உன் கைகளில் ஞாபகக்குறியாக வசனத்தை கட்டிக்கொள் அப்படின்றாரு. வசனத்தை எங்க வைக்கணும்ன்றாரு, வசனத்தை ஞாபகக்குறியா வைன்றாரு. சில பேர் வசனத்தை வந்து என்ன செய்யறதுல, வசனத்தை ஞாபகமா வைப்பது கிடையாது, அதை படிப்பது கிடையாது, திரும்ப திரும்ப அதை தியானிப்பது கிடையாது. நீங்க உபாகம் புஸ்தகம் 11 அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. உபாகம் புஸ்தகம் 11 அதிகாரம், உபாகமும் 11 அதிகாரம், அதுல 19 வசனத்தை படிக்கிறோம். என்ன சொல்கிறாரு அப்படின்னா, உபாகமும் 11:19 எடுத்து படிக்கலாமா? என்னாச்சு, நீங்கள் என் வார்த்தைகளை உங்கள் இருதயத்திலும் உங்கள் ஆத்மாவிலும் பதிங்க. முதல்ல இருது வசனத்தை, வார்த்தைகளை, வாக்குதத்தங்களை எங்கே பதிக்கணும், இருதயத்திலும் ஆத்மாவிலும். அது என்ன, இருதயம் வேற ஆத்மா வேற, சப்கான்சியஸ்லும் பதிங்க, உள்ள இருக்கக்கூடிய ஆழ்மானதிலும் பதிங்க, அறிவிலும் பதிங்க, ஆழ்மானதிலும் பதிங்கன்னு அர்த்தம். எல்லாம் சொல்லுங்க, அறிவிலும் பதிக்கணும், ஆழ்மனசிலும் பதிக்கணும். சில விஷயம் அறிவோடு இருக்கும், சில விஷயம் ஆழ் மனசில் இருக்கும். அது என்ன, அறிவில் பதிப்பது என்ன, சில பேருக்கு வசனம் நிறைய தெரியும் பாருங்க, வசனத்தை எடுத்து அப்படியே பேசுவாங்க, பாஸ்டே தோத்துற அளவுக்கு பேசுவாங்க. அந்த வசனம் தெரியுமா உங்களுக்கு, இந்த வசனம் தெரியுமா, அந்த வசனம் இப்படி சொல்லு, இந்த வசனம் இப்படி சொல்லுது. ஆனால் அந்த வசனம்லாம் எங்கே இருக்காது, ஆழ் மனசில் இல்லை. அறிவு இருக்குதே ஒழிய அந்த அறிவு மூளை அறிவோடு நின்று போச்சு, மனசுக்குள்ளே போகலை, இருதயத்துக்குள்ளே போகலை, ஆத்மாவுக்குள்ளே போகலை, ஸ்ட்ராங்காக பதியலை. வசனம் சொல்லுது வசனத்தை வைக்காத, வசனத்தை பதி. எல்லாம் சொல்லுங்கள், வசனத்தை வைக்கக்கூடாது, வசனத்தை என்ன செய்யணும், பதிக்கணும். பதிப்பது வேறு, வைப்பது வேறு இல்லையா, வசனத்தை வைப்பது வேறு. இப்போ டைல்ஸ் கொண்டு வந்து வீட்டில் நினச்சாங்க வைக்கிறாங்க, டைல்ஸ் பதிப்பது என்பது வேறு, வைப்பது என்பது, டைல்ஸ் வாங்கிட்டு வந்து வைப்பாங்க அது வைக்கிறது, பதிப்பது என்ன, டைல்ஸ் கொண்டு வந்து தரையில் நல்லா சிமெண்டெல்லாம் போட்டு ஒட்டி வைக்கிறது. பதிச்சாச்சுன்னா பேக்க முடியுதா, இந்த டைல்ஸ் ஒட்டியாச்சு, பேக்க முடியுமா,
நல்ல ஸ்ட்ராங்காக ஒட்டியாச்சு. இப்போ என்ன சொல்கிறாரு, வசனத்தை வைக்க மாட்டேன் சொல்ல, வசனத்தை பதிக்கணும் இருதயத்தில், ஆத்துமாவில், இருதயத்திலையும் ஆத்துமாவிலையும் கர்த்தருடைய வாக்குதத்தங்களை பதிக்கணும். கண்ட கண்ட ஒன்றும் பிரயோஜனமற்ற விஷயங்களை மனசில் பதிக்கக்கூடாது. சில பேர்லாம் புருஷன் செஞ்ச தப்ப ஒரு 50 வருஷம் மனசில் சுமப்பாங்க, மனைவி செஞ்ச தப்ப ஒரு 50 வருஷம் மனசில் சுமப்பாங்க, அதையே பேசிக்கிட்டு இருப்பாங்க. 10 வருஷத்துக்கு என்ன சொன்னது தெரியுமா, 5 வருஷத்துக்கு என்ன சொன்னது தெரியுமா, 100 வருஷத்துக்கு என்ன சொன்னது தெரியுமா, சொன்னால் என்ன, எதை பதிக்கணுமோ அது இருதயத்தில் பதிக்கலை, எதை பதிக்கக்கூடாது அதெல்லாம் இருதயத்தில் பதிச்சு வச்சுருக்கிறாங்க. எதை பதிக்கணும், அவர் சொல்கிறார் என் வாக்குதத்தங்களை இருதயத்தில் பதி, என் வார்த்தையை இருதயத்தில் பதி, என் வார்த்தை இருதயத்தில் பதி. அவர் சொல்கிறார் பாருங்க, என் வார்த்தைகளை உங்கள் இருதயத்திலும் உங்கள் ஆத்மாவிலும் பதித்து, என் வார்த்தைகளை உங்கள் இருதயத்திலும் உங்கள் ஆத்மாவிலும் பதித்து அவைகளை உங்கள் கைகள் மேல் அடையாளமாய் கட்டி. கையில் எதை எதை கட்டணும், கண்ண கண்ட கயிறை கட்டக்கூடாது, வசனத்தை கட்டிக்கணுமா. என்ன பார்த்து கையில் கயிறு வசனம் எழுதியிருக்கிறா, என்ன விஷயம், இந்த வசனம் கர்த்தரின் வாக்குத்தத்தமாக கொடுத்துருக்காருங்க, இதை செய்வேன்னு சொல்லியிருக்கிறாரு, இந்த வசனத்தின் போல நான் வாழ்வேன்னு சொல்லியிருக்கிறாரு. இப்போ வசனத்தை கையில் எதுக்கு எதுக்கு கட்டணும், கையில் சாஸ்திரத்துக்குல மந்திரவாதத்துக்குல்ல, ஞாபகத்துக்கு, அதை பார்க்கும்போது ஞாபகம் வரணும், கர்த்தர் சொன்னார் எனக்கு, வசனத்தை பார்க்கும்போது என்ன ஞாபகம் வரணும், கர்த்தர் எனக்கு இப்படி சொல்லியிருக்கிறார், இப்படி ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு, எதுதான் ஞாபகத்தில் இருக்கணும். 24 மணி நேரம் நான் சிந்திக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா, கர்த்தருடைய வாக்குதத்தங்கள், பிரச்சனைகளை அல்ல. எல்லாம் சொல்லுங்க, பிரச்சனைகளை சிந்திப்பதனால பிரச்சனையிலிருந்து வெளில வர முடியாது, வாக்குதத்தங்களை சிந்திச்சு பாரு, பிரச்சனை வெளில வர வழி கிடைக்கும். பிரச்சனையே சிந்திச்சா என்ன நடக்கும், டென்ஷன் தான் வரும், பிபி தான் ஏறும், சுகர் தான் வரும், பலவிதமான வியாதி தான் வருது சில பேருக்கு. ஏன் வருது, டென்ஷன் டென்ஷன் டென்ஷன், பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை, வீட்டு பிரச்சனையுமே சிந்திக்க சில பேர் நேரம் இல்லை, இப்போ ஊர் பிரச்சனை சிந்திக்க போய் தலைப்பாடு போட்டுக்குவாங்க, அவங்க சொன்னது என்ன இவங்க சொன்ன சொன்னாங்க. சில பேர் வீட்டில் வந்து 1000 சண்டை நடக்கும், கட்டின மனைவியை கண்ட்ரோல் பண்ண முடியாது, பெற்ற பிள்ளையை கண்ட்ரோல் பண்ண முடியாது, சபையில் பஞ்சாயத்து பேச வருவாங்க, இங்கேருந்து சபையில் நடக்கிற பிரச்சனையெல்லாம் இழுத்து போட்டுக்கிட்டு, அவர் என்ன சொன்னார் இவர் என்ன சொன்னார் சொல்லுங்க, பிரதர் சொல்லுங்க சிஸ்டர், ஏன் தேவையில்லாத வேலை, இதெல்லாம் சிந்திச்சு என்ன பண்ண போகிறேன், என்ன என்ன லாபம் உனக்கு, எதை சிந்திக்கணும், வசனம் என்ன சொல்லுது, என் வார்த்தைகளை உங்கள் இருதயத்திலும் ஆத்மாவிலும் பதித்து கைகளில் அடையாளமாய் கட்டி, ஞாபக ஞாபகப்படுத்துவதற்கு அடையாளமாய் கட்டி, அப்புறம் என்ன செய்யணுமா, உன் கண்களின் நடுவே ஞாபகக்குறியாக வைத்து, கண்கள் நடுவே என்ன எப்படி இருக்கணும், அதை ஞாபகக்குறியாக வைத்து அவைகளை உங்கள் பிள்ளைகளுக்கு உபதேசித்து, எதை போதிக்கணும் பிள்ளைகளுக்கு, இந்த வாக்குதத்தங்களை வார்த்தையை உபதேசிக்க வேண்டும். கர்த்தர் இப்படிலாம் சொல்லியிருக்காருப்பா, என்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்காரு, என்னை உயர்த்துவேன் சொல்லியிருக்கிறார், என்னை காப்பாற்றுவேன்னு சொல்லியிருக்கிறாரு, அப்படி பிள்ளைகளுக்கு உபதேசித்து. நீங்கள் வீட்டில் உட்கார்ந்துருக்கிற போதும் எப்பெல்லாம் பேசணுமா, படிங்க, அதை பார்த்து படிங்க பார்ப்போம், ஸ்கிரீனில் பார்த்து படிங்க, உட்கார்ந்துருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்து கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கும் போதும், அவைகளை குறித்து பேசுவீர்களாக. எல்லாருக்கும் ஸ்க்ரீனில் கொஞ்சம் பெருசாக தெரியுதா, எழுத முடியுதா, உங்களுக்கு படிக்க முடியுதா, கடைசி இருக்கும் படிக்க முடியுதா, மறுபடி படிங்க, என்ன செய்யணுமா, அவைகளை உங்கள் பிள்ளைகளுக்கு எதை உபதேசிக்கிறீங்க, வார்த்தை உபதேசிக்கிறீங்களா, பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்குறீங்களா, வாக்குதத்தங்களை சொல்லிக் கொடுக்குறீங்களா, கர்த்தர் நமக்கு இப்படி வாக்கு பண்ணியிருக்கிறாரு, நம்மளுடைய வாழ்க்கை மாறும், இன்றைக்கி இருக்கிற நிலைமையை பார்க்கக்கூடாதுப்பா, இன்றைக்கி இருக்கிற பிரச்சனையை பார்க்கக்கூடாது, நெருக்கடியை பார்க்காத, கடனை பார்க்காத, கஷ்டத்தை பார்க்காத, வியாதியை பார்க்காத, கர்த்தர் பேசியிருக்கிறாரு, கர்த்தர் சொன்னபடியே நம்ம ஆசீர்வாதமாக இருப்போம் என்று பிள்ளைகளுக்கு சொல்லி பிள்ளைகளை தைரியப்படுத்தியிருக்கீங்களா, அல்லது கஷ்டத்தை சொல்லி உங்கள் பிள்ளைங்களுடைய இருதயத்தை கரைய பண்ணியிருக்கீங்களா. சில பேர் பார்த்தீங்கன்னா இவங்க தடுமாற தடுமாற்றத்தில் வீட்டில் இருக்கும் போகிற அவிசுவாசியம் மாறிடுவாங்க, தளபதி போல தைரியமாக நிற்க வேண்டியவர்கள். போர் வீரர்கள்லாம் யாரை பார்ப்பாங்க, அந்த படையை நடத்தி கொண்டு போகிற தளபதியை பார்ப்பாங்க இல்லையா, போர் வீரர்கள் யாரை பார்ப்பாங்க, பின்னாடி இருக்கிற போர் யாரை பார்ப்பாங்க, தளபதியினுடைய தைரியத்தை பார்ப்பாங்க, தளபதி தைரியம் கொடுப்பாரு, ஜெயிப்போம் அப்படின்னா எல்லாரும் என்ன செய்யணும், ஜெயிப்போம், வெற்றி நமதே வெற்றி நமதே அப்படி சொல்லணும். இப்போ தளபதியை நடுங்கினாருன்னா பின்னாடி இருக்கால என்ன செய்வாங்க,
வீட்டில் இருக்கிற நீங்களே பிரச்சனையை பார்த்து குழம்பி பயந்து அப்படியே ஸ்டன்னாக நின்றுட்டு இருப்பீங்கனாக்கா உங்கள் பிள்ளைங்க பார்த்துட்டு எப்படி விசுவாசத்தில் வளருவாங்க? பிள்ளைங்களுக்கு தெரியுமா விசுவாசத்தில் வாழ்வது எப்படின்னு? உங்க மனைவிக்கு தெரியுமா விசுவாசத்தில் வளர்றது எப்படின்னு? உங்க கணவனுக்கு தெரியுமா விசுவாசத்தில் வளர்றது எப்படின்னு? எப்படி ஜெயிக்கணும்னு தெரியுமா? பாடம் படிச்சது நீ தானே? நீயே தடுமாறினா உன் கூட உன்னை பின்பற்றி வர எல்லாருமே நினைச்சுவாங்க, பின்மாற்றத்தை தான் போவாங்க. அது காரணம் யாரு? வேற யாரும் கிடையாது. உன்னுடைய தடுமாற்றம், உன்னுடைய பதற்றம், உன்னுடைய பயம், உன்னுடைய குழப்பம், எதை பேசணுமோ அதை பேசாம எதை பேசக்கூடாது எல்லாம் பேசிக்கிட்டு இருந்துட்டு பிரச்சனையை பெருசாக்கிட்டோம். பிரச்சனையை பேசி 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 பிரச்சனை என்னவாயிடுச்சு? பிரச்சனையை பேசுவதனால தான் பிரச்சனை பெருசாகுதே. பேசுறத நிறுத்திட்டா பேசுறவங்க போகிற கொஞ்ச நாள் அடங்கிடுவாங்க. அவங்க பேச நாம பேச, அவங்க பேச நாம பேச, இதனால பிரச்சனை அதிகமாகுது. குடும்பத்தில் கூட இப்படி சண்டை அதிகமாகுது. பேசுறதுனால தான் சண்டை அதிகமாகுது. பேச்சை குறைச்சி பாருங்க, சண்டை ஓஞ்சி போயிடும். எல்லா வார்த்தைக்கும் எதிர்வார்த்தை பேசுனீங்கனாக்க சண்டை இன்னைக்கு இல்லை, 150 வருஷம் சண்டை ஓயாது. எல்லா வார்த்தையும் எதிர்வார்த்தை பேசுனீங்கன்னாக்க யாரோ ஒருத்தவங்க கண்ணு கண்ணமா அமைதியே போயிடணும். நான் அடிக்கடி சொல்லுவேன், ரோட்டில் குலைக்கிற நாய்க்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருப்பீங்களா? நீங்க வண்டி ஓட்டி வரீங்க, ஒரு நாய்க்கு உள்ளும் குலைச்சிட்டு விடுந்தது, இருங்க பாஸ் நாய்க்கு பதில் சொல்லிட்டு வந்துடுறேன், நாய் நாய் நான் நல்லவன், என்னை பார்த்தலாம் குலைக்காதுன்னு சொல்லிட்டு நீ என்ன தப்பு புரிஞ்சுட்டு நினைக்கிறேன், என்னை கெட்டவன் நினச்சிட்டு நினைக்கிறேன், நான் ரொம்ப நல்லவன், ஒரு இயர்பு கூட தீமை செய்யாதவன், இனிமேல் என்ன பேசாத, என்ன பார்த்து குலைக்காத, அப்படி புத்தி சொல்லிட்டு உடனே பைக் எடுத்து இன்னொரு நாய் குலைக்குது. அந்த நாய் நின்றுட்டு நாய் நாயே நான் நல்லவன் அப்படி சொல்லிட்டு இருந்தாக்க என்னைக்கு ஊர் சேர போய் சேர முடியும்? சேர முடியுமா? அது பாட்டு குலைக்கட்டும், குலைக்கிறது அது வேலை, அது கண்டுக்காமல் போகிறது என் வேலைன்னு போனால் தான் நீ செய்ய வேண்டிய வேலையை செய்து முடிக்க முடியும். நாயோடு சேர்ந்து குலைச்சிக்கிட்டே இருப்போம்னாக்க நாம் குலைக்க, அது குலைக்க, நாம் குலைக்க, அதுவும் ஓயாது நாமளும் ஓய மாட்டோம். அப்போ என்ன சொல்ல வரேன்னு தெரியுது அவங்களுக்கு? பிரச்சனையவே பேசுவதை விட்டு விடுங்க, விட்டு விடுங்கள். பிரச்சனையவே பேசிக்கிட்டு இருக்கிறத விடுறங்க, விட்டுருங்க. முதல்ல பிள்ளைகளுக்காவது நல்லதை சொல்லிக் கொடுங்க, வாக்குத்தத்தங்களை சொல்லிக் கொடுங்க. கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு, நடத்துவேன்னு சொல்லியிருக்கிறாரு, உயர்த்துவேன்னு சொல்லியிருக்கிறாரு, ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு, பாதுகாப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு. அதை எப்பெல்லாம் போதிக்கணும் அவர் சொல்கிறாரு பாருங்க, எப்பெல்லாம் போதிக்கணும் சொல்லுங்க, எப்பெல்லாம் போதிக்கணும் பிள்ளைகளுக்கு? ஃபஸ்ட்டு குடும்பத்தை நடத்துகிற நீங்கள் ஒரு நல்ல போதகராக இருக்கணுங்கிறாரு. எதை குறித்து போதிக்கணும்னா வசனத்தை குறித்து போதிக்கணும். கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை மறக்கக்கூடாது, அதை தம்முடைய பிள்ளைகளுக்கு போதிக்க வேண்டும். எப்பெல்லாம் போதிக்கணும் படிங்க, எப்பெல்லாம் போதிக்கணும் இங்கே பார்த்தே படிக்கலாமே, எப்பெல்லாம் போதிக்கணும்? உபதேசித்து, எப்பெல்லாம் உபதேசிக்கணும் சொல்லுங்கள்? வீட்டில் உட்கார்ந்துருக்கிற போதும், நடக்கிற போதும், படுத்திருக்கிற போதும், எழுந்திருக்கிற போதும், எல்லாம் கவனிங்க. எப்பெல்லாம் திரும்ப சொல்லுங்க, எப்பெல்லாம் திரும்ப சொல்லுங்க? எப்போ உட்கார்ந்துருக்கிறப்ப, அப்புறம் நடக்கிறப்ப, அப்புறம் படுத்திருக்கிறப்ப, அப்புறம் எழுந்திருக்கிறப்போ. இருங்க, இது இல்லாமல் வேறு நேரம் ஏதாவது நேரம் இருக்குதா? ஒன்று உட்கார்ந்துருப்பீங்க, அல்லது நடப்பீங்க, அல்லது படுத்திருப்பீங்க, அல்லது எழுந்திருப்பீங்க. இதை தவிர வேறு என்ன செய்ய போகிறீங்க? உட்காந்துருப்பீங்க, எழுந்திருப்பீங்க, நடப்பீங்க, படுப்பீங்க, இதுதான் செய்வீங்க. அப்போ என்ன சொல்ல வரான்னு தெரியுது அவங்களுக்கு? எல்லா நேரத்திலையும் இதை தான் பேசணும், பிரச்சனையே பேசக்கூடாது. எல்லாம் சொல்லுங்க, எல்லா நேரத்திலையும், எல்லா நேரத்திலையும், உட்காந்துருந்தாலும், எழுந்திருந்தாலும், நடந்தாலும், படுத்தாலும், எல்லா நேரத்திலையும் எதை தான் பேசணும்? கர்த்தருடைய வசனத்தை தான் பேசணும். நின்றுக்கிட்டு ஊர் கதையை பேசக்கூடாது, நின்றுக்கிட்டு பிரச்சனையை பேசக்கூடாது, உட்காந்துக்கிட்டு பிரச்சனையை பேசக்கூடாது. வேலை வெட்டி இல்லாத ஆட்கள் எல்லாம் வேலையில் பிஸியாக இருக்கிற ஆட்கள் கூப்பிட்டு உட்கார வச்சு, பிரதர் உங்களுக்கு அது தெரியுமா, உங்களுக்கு சிஸ்டர் உங்களுக்கு இது தெரியுமா, ஏப்பா உனக்கு வேலை இல்லை, ஏன்னா வேலையாக இருக்கிறேன், எனக்கு எதுக்கு நீ ஃபோன் பண்ணி வேஸ்ட்டாக நேரத்தை வேணாக்குற, எனக்கு ஃபோன் பேசக்கூட நேரம் இல்லைப்பா, இதெல்லாம் சிந்திக்கவே நேரம் கிடையாது எனக்கு, ஏன் பிஸ்னஸை சிந்திக்கவே நேரம் இல்லை, நீ ஊர் கதையில என்று சொல்லிட்டு வந்திருக்கிற, தயவு செஞ்சு என்ற சொல்லாத, அப்படி விட்டுட்டு சிந்திக்க வேண்டிய வசனத்தை சிந்திச்சு, பேச வேண்டிய வசனத்தை பேசிட்டு போனா, இந்த வசனம் இப்படி சொல்லுது பாருங்க, சங்கீதம் ஒன்றில் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா, சங்கீதம் ஒன்று ஒன்று ரெண்டு மூணு வசனத்தை படிங்க, எப்படி சொல்லுது சங்கீதம் ஒன்று படிங்க, சங்கீதம் ஒன்று படிங்க, சங்கீதம் ஒன்று என்ன சொல்லுது எடுத்தாச்சா? ஆ படிங்க, இங்கே பார்த்து படிங்க, பைபிளில் பெறட்டுறேன், இங்கே பார்த்து படிங்க, சங்கீதம் ஒன்று
துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், துன்மார்க்கருடைய ஆலோசனையில. அப்ப துன்மார்க்கர் வந்து உங்களை திசை திருப்ப முயற்சி பண்றாங்களா இல்லையா? நீ வசனத்தை சிந்திக்கும் பொழுது, வசனத்தை தியானிக்கும் பொழுது, அதை குறித்து பேசும்பொழுது உங்களை பேசிட்டு இருக்க விடுறாங்களா இல்ல? துன்மார்க்கருடைய ஆலோசனையில இப்ப பிரச்சனையில தப்பிப்பதற்கு துன்மார்க்கர் ஆலோசனை கொடுக்க வராங்க. குழப்பத்தில் வெளில வர முயற்சி பண்றோம், துன்மார்க்கரும் ஆலோசனை கொடுக்க வராங்க. இப்படி செய்யுங்க பிரதர், இப்படி பண்ணுங்க பிரதர், இது இப்படி பண்ணலாமா, இப்படி செய்யலாமா, துன்மார்க்கமா முடிவெடுத்து இந்த பிரச்சனை வெளில வந்துடலாமா, அப்படிலாம் சில ஆலோசனை எல்லாம் கொடுக்குறாங்க. இப்போ ஆண்டவர் நமக்கு ஆலோசனை கொடுக்குறாரு, துன்மார்க்கருடைய ஆலோசனையில நடவாமலும், அப்புறம் பாவிகளுடைய வழியில நில்லாமலும். பாவிகளுடைய வழியில, அதோட அர்த்தம் என்னன்னா அவன் செய்யற மாதிரி வாழாத, அவன் வாழற மாதிரி வாழாத. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், கர்த்தரை அறியாதவர்கள் பிரச்சனையிலிருந்து வெளில வருவதற்கு ஒரு விதம் முயற்சி எடுக்கிறாங்க, கர்த்தரை அறிந்தவர்கள் வேறு விதம் முயற்சி எடுக்கிறாங்க. அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் வேற, தேவனை அறிந்த தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கை முறை என்பது வேற. அவங்கள போல நீங்கள் வாழக்கூடாது. அவங்க என்ன வேணாலும் செய்வாங்க வாழ்க்கையில் முன்னேற, எவனை வேணாலும் அழிப்பாங்க, யார் குடும்பத்தில் வேணாலும் கெடுப்பாங்க, யாரை வேணாலும் சுரண்டுவாங்க, யார் காலை வேணாலும் இழுத்து விடுவாங்க. அப்படி நீங்கள் வாழக்கூடாது, அது பாவிகளுடைய வழி, அந்த வழியை நீங்கள் பின்பற்றக்கூடாது அப்படின்றாரு. அது பாவிகளுடைய வழின்றாரு. எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்கிற விஷயம்? பாவிகளுடைய வழியில் நில்லாத, அப்புறம் என்ன சொல்கிறாரு? பரியாசக்காரர் உட்கார இடத்துல உட்காராத. இப்போ என்னென்ன சொல்கிறாரு? முதல்ல துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் நடக்கக்கூடாது, அப்புறம் நிற்கக்கூடாது, அப்புறம் உட்காரக்கூடாது. எல்லாம் சொல்லுங்க, என்ன என்ன செய்யக்கூடாது? ஆ, நடக்கக்கூடாது, நிற்கக்கூடாது, உட்காரக்கூடாது. சொல்லுங்கள், நடக்கக்கூடாது, நிற்கக்கூடாது, உட்காரக்கூடாது. எல்லாம் சொல்லுங்கள், நடக்கக்கூடாது, நிற்கக்கூடாது, உட்காரக்கூடாது. எங்கே உட்காரக்கூடாது? பரியாசக்காரர் உட்கார இடத்துல. இப்போ இந்த மூணையும் செய்யக்கூடாது. சொல்லுங்கள், நடக்கக்கூடாது, நிற்கக்கூடாது, உட்காரக்கூடாது. அப்படி நீ உட்கார்றதா இருந்தா, நிற்கிறதா இருந்தா, நடக்கிறதா இருந்தா, வசனத்தை குறித்து மட்டும்தான் பேசணும், தேவையில்லாத விஷயத்தை பேசவே கூடாது. எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்ற விஷயம்? இப்ப அடுத்து என்ன சொல்றாரு அப்படின்னாக்க, சங்கீதம் அடுத்த வசனத்தை பாடிப்பா, ரெண்டாம் வசனம் என்ன சொல்லு? கர்த்தருடைய வேதத்தின் மேல் பிரியமாயிருந்து. இப்ப என்ன செய்யணுமா சொல்லுங்க? எது மேல பிரியம் இருக்கணும்? ஊர் கதை பேசுறதுல இல்ல, வேதத்தை பேசுவதில். நமக்கெல்லாம் வந்து அடுத்தவங்களுடைய பிரச்சனையை தெரிஞ்சுக்கிறதுல அலாதி பிரியம் இருக்கு. எத்தனை பேருக்கு அதுல அலாதி பிரியம் இருக்குது? நாடகம் பார்க்கறாள், எதுக்கு பார்க்கறான்னு நினைக்கிறீங்க? ஊர் கதையை தெரிஞ்சுக்கிறத நாடகம் பார்க்கறாங்க. ஒருத்தர் எழுதியிருந்தாரு, மொத்தம் வந்து ஒரு 100 நாடகம்னா அதுல 70 நாடகம் அடுத்தவங்களுடைய மனைவி வச்சுக்கிறது எப்படி அப்படி இருக்குதான், அப்புறம் சில நாடகம் அச்சின்சியை ஏமாத்துறது எப்படி, அப்புறம் சில நாடகம் மாமியாரை வந்துட்டு கொல்ல முயற்சி, சில நாடகம் மருமகளை கொல்ல முயற்சி. இதுதான் நாடகத்தினுடைய கருப்பொருள், நாடகத்தினுடைய சாராம்சம்னா இதுதான், வேற எதுவும் இல்லைன்றாரு. இப்போ அடுத்த குடும்பம் நடக்கிற விஷயத்தை பார்க்கறதுல ஒரு சந்தோஷம் மக்களுக்கு. இதை நல்ல இந்த நாடகம் எடுக்கிறவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, இந்த வயசானவங்களுக்கு போறா என்ன, அடுத்த குடும்பத்தில் நடக்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது ஒரு அலாதி பிரியம் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நீ வீடு வீடாக போய் தெரிஞ்சுக்க வேணாம், டிவி முடி உட்காந்துக்க, ஊர் கதையை போகிற அந்த டிவியில் நான் வந்து நினச்சிடுறேன், உனக்கு போட்டு காட்டுறேன். ஒவ்வொரு நாடகத்தையும் பார்க்கும்பொழுதும் அந்த நாடகத்தில் அந்த ஊர் கதை, இந்த ஊர் கதை, அந்த கதை, இந்த கதைலாம் தெரிஞ்சுக்கிட்டு நைட்டு படுக்கிறது மணி 11:00 ஆயிடுது. என்னென்ன நாடகம் இருக்குது ஏதாவது சொல்ல முடியுமா? நாடகம் பார்க்குறாங்களா? இப்போ ஒன்றுமே பார்க்கறப்பில் வந்து உட்காந்துருப்பீங்க, ஒரு நாடகத்தையும் கண்டது கிடையாது. நைட்டு வரேன் நான், 7 வர, அப்புறம் தான் தெரியும். பாஸ்ட் வந்ததுக்கப்புறம் டிவி ஆஃப் பண்ணுறதா ஆன் பண்ணுறதா? ஐயோ, செம்பருத்தி ஓடிக்கிட்டு இருந்துச்சே, கத்தியை குத்தினால குத்துனே தெரியலையே, கத்தி எடுத்துக்கிட்டே போனால் அப்படியே நாளைக்கு தொடரணும்னு போட்டுட்டான். என்ன கவனிக்கிறீங்களா நீங்கள் எல்லாருமே? இப்போ அந்த ஊர் கதை பேசுறதுல மக்களுக்கு ஒரு அலாதி பிரியம் இருக்குது, ஒரு பெரிய சந்தோஷம் இருக்குது. அடுத்தவங்களுடைய விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுல ஒரு பெரிய சந்தோஷம் இருக்குது. இதுக்காக எத்தனை ரூபாய்க்குனா பெட்ரோல் போட்டுக்கிட்டு ஒரு ஊருக்கு போயிட்டு பாஸ்ட் என்ன சொன்னார் சொல்லுங்க, அந்த சிஸ்டர் என்ன சொன்னாங்க பிரதர், எதுக்காக
ஊர் கதையை தெரிஞ்சுக்கிறதுல என்ன மாதிரி அலாதி பிரியம், பெட்ரோல் போட்டுட்டு போகிறாங்க இங்கேருந்து, வேறு எதுக்கும் கிடையாது, ஆலோசனை கேட்க போகிறாங்க, ஆலோசனை தெரிஞ்சுக்கிறதுக்கு போகிறாங்க. இங்கே சொல்கிறாரு, உட்காராத, நிற்காத, நடக்காத. அப்போ எதில் பிரியமாக இருக்கணும்? கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிரு. ஏன்னா இந்த வாக்கு தத்துவம் தான் உங்களை இருக்கிற சூழ்நிலையிலிருந்து வெளில கொண்டு வரப்போகுது. பிரச்சனையை சிந்திப்பதனால வெளில வரப்போகிறது கிடையாது, நீங்கள் வாக்கு தத்துவத்தை விசுவாசிப்பதனால தான் வெளில வரப்போறீங்க. அதனால தான் இந்த வசனத்தை என்ன செய்யணுமா, எப்பெல்லாம் தியானிக்கணும், இரவும் பகலும், இரவும் பகலும் எல்லாம் சொல்லுவோம், இரவும் பகலும், ராத்திரி ஆனாலும் சரி பகலானாலும் சரி கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கணும், அதையே சிந்திக்கணும், சிந்திக்கணும். பாஸ்டர் பண்ண பிரசங்கத்தை இங்கேருந்து ரோட்டை கடந்த உடனே மறந்துடக்கூடாது, இந்த பிரசங்கம் அடுத்த வாரம் வரைக்கும் ஞாபகத்தில் இருக்கணும். பாஸ்டர் இப்படி சொன்னார், இப்படி பேச சொன்னார், இப்படி பேசக்கூடாதுன்னு சொன்னார், இப்படி சிந்திக்கணும்னு சொன்னார், இப்படி சிந்திக்கூடாதுன்னு சொன்னார், இப்படி வாழணும்னு சொன்னார், அதை மறந்துடக்கூடாது. நான் போயிட்டு திரும்ப பேசுகிறேன் பார்த்தியா, மற்றவோட கதை பேச ஆரம்பிக்கும் போது ஊர் கதையெல்லாம் பேசுறான்னு சொன்னார், ஐயோ அக்கா வேணாக்கா தயவு செஞ்சு வேணாக்கா எங்கள் பாஸ்டர் இப்படி போதிச்சார், நீ அதெல்லாம் என் கதையெல்லாம் சொல்லாத, அப்படி விலகி போகிறதுக்கு தெரியணும். இங்கே இவ்வளோ பிரசங்கம் கேட்டு அந்தாண்ட போயிட்டு ஏன் அந்த பொண்ணு சர்ச்சைக்கு வரல, ஏதாவது பிரச்சனை இருக்குமோ, அப்படிலாம் கேள்வி கேட்டுடக்கூடாது. நான் சொல்கிறத விளங்குதா உங்களுக்கு? இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் எப்படி இருக்கிற மனுஷன் சொல்லுங்க, தியானமாக இருக்கிற மனுஷன். அப்புறம் என்ன அர்த்தம், ஒரே தியானம், ஒரே சிந்தனை, ஒரே எண்ணம். என்னதான் எண்ணம், எதை பற்றி எண்ணம், தேவனுடைய வசனத்தை பற்றிய எண்ணம், வாக்குத்தத்தங்களை பற்றிய எண்ணம். கர்த்தர் இப்படி சொல்லி இருக்கிறாரு, பாலும் தேனும் ஓடுற தேசத்தை கொடுப்பேன்னு சொல்லி இருக்கிறாரு, என் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி இருக்கிறாரு, நீ கடன் வாங்க மாட்டாய் கடன் கொடுப்பாயின்னு சொல்லி இருக்கிறாரு. நான் கடன் கொடுத்தா எப்படி இருக்கும், கடன் வாங்கின அனுபவம்லாம் மாறினா எப்படி இருக்கும், இன்னைக்கு வீட்டில் அரிசி இல்லை என் பாத்திரம் நிறைந்தால் எப்படி இருக்கும், இந்த அரிசி பாத்திரம் நிறைந்தால் எப்படி இருக்கும், என் கூடை வெறுமையா கிடக்கிறது இதுல தானியம் நிறைந்திருந்தால் எப்படி இருக்கும், அப்படிப்பட்ட தியானம். நான் ஆரோக்கியமானால் எப்படி இருக்கும், அப்படி தழும்புகளால் குணமானேன் என்று வசனம் சொல்கிறது, இந்த காய கால வீக்கம் குறைஞ்சிருந்தா எப்படி இருக்கும், கிட்னி ஒரு புது கிட்னி போல மாறிருந்தா எப்படி இருக்கும், என் கண்ணு நல்லா தெரிஞ்சா எப்படி இருக்கும், என் பலன் வாலிபாயதுக்குள்ள பலனு போல உண்டான எனக்கு எப்படி இருக்கும், சிந்திச்சிருக்கீங்களா, தியானிச்சிருக்கீங்களா வசனத்தை? ரொம்ப அழகா சொல்லி கொடுக்குறேன், இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான், பாக்கியவான். பிரச்சனையே தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் சொல்லல, வசனத்தின் மேல் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அடுத்து சொல்றாரு படிங்க, அவன் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை கொடுத்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். கண்டுதான் புரியல, எங்க பார்க்க வேண்டியதானே, இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான் அவன் செய்வதெல்லாம், எல்லாம் சொல்லுங்க, இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். எத்தனை பேர் வாழ்க்கை அப்படி இருக்கணும் ஆசைப்படுறீங்க, இலையுதிராதிருக்கிற மரத்தை போல இருக்கணும். உங்களுக்கு ரகசியத்தை சொல்லித்தரேன், அருமையான ஆலோசனை சொல்லித்தரேன், பிரச்சனையை சிந்திக்கிறது வெளில வாங்க. இன்னைக்கு என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, தப்பான முடிவு ஏன் எடுக்கிறாங்கன்னு போய் சொல்லி பார்த்தோம். ஏன் தப்பான முடிவு எடுக்கிறாங்க, பயப்படுறாங்க, பதறாங்க. ஏன் பதறாங்க, தேவனை பற்றி நல்ல அறிவு அவங்களுக்குள்ளே இல்லை. ரெண்டாவது, ஏன் நல்ல அறிவு இல்லை அப்படின்னா, அது முதல்ல கற்றுக்கொள்ள அவங்க பிரயாசப்படலை, அதுக்கப்புறம் அவங்க சூழ்நிலையை பார்த்துட்டு கர்த்தர் கைவிட்டார், கர்த்தர் எதிராக இருக்காருன்னு நினைக்கிறாங்க. அடுத்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தை அப்புறம் மறந்துட்டாங்க, பிரச்சனைகளை சிந்திச்சுட்டு இருக்காங்க, கர்த்தரை இல்லாமல் முயற்சி எடுத்துட்டு இருக்காங்க. இதனால தான் வாழ்க்கையில் பிரச்சனை விட்டு வெளில வர முடியாமல் ஜனங்க தவிக்கிறாங்க. எல்லாரும் அப்படி எழுந்திருக்கலாமா, எழுந்து நின்று கண்களை மூடி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாரும் கண்களை மூடுங்க. எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரே ஸ்தோத்திரம் பண்ணி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை துதிக்க போகிறோம். எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே, குழப்பமான சூழ்நிலையில், முடிவெடுக்க முடியாத சூழ்நிலையில், இன்னைக்கு உங்களை நம்பி நான் சூழ்நிலையை கடந்து போக விரும்புகிறேன் கர்த்தாவே. ஹல்லேலூயா, நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே. விசுவாசிக்கிறேன்ப்பா, என்னோட விசுவாசம் உள்ள இருதயத்தை கொடுங்க ஆண்டவரே. வழுவி போகிற வணங்க கழுத்துள்ள இருதயம் எனக்கு வேண்டாம் கர்த்தாவே, விசுவாசம் உள்ள இருதயத்தை எனக்கு கொடுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே.
ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி. ஹாலேலூயா, ஹாலேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். இல்லாமல் செய்வேன் என்று சொல்லுவோர் முன் இடம் கொள்ளாமல் பிறகு செய்யும் தேவன் நீர். ஹாலேலூயா. இல்லாமல் செய்வேன் என்று சொன்னோர் முன் இடம் கொள்ளாமல் பெருக செய்யும் தேவன். எல்லாம் சேர்ந்து இல்லாமல் செய் இடம் கொள்ளாமல் பெருக செய்யும் தேவன். நேராகும் வாய்ப்பில்லா உன் வாழ்வில் சீராக மாற்றிட வருவாரே. நேராகும் வாய்ப்பில்ல உன் வாழ்வில் சீராக மாற்றிட வருவாரே. ஓ சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். உன்னை சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். உன்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். கொஞ்ச காலம் கண்ட பாடுகள் எல்லாமே பனி போல உந்தன் வாழ்விலே உருகி போகும். உன் கஷ்டங்கள், உன் நஷ்டங்கள் எல்லாமே மாறும். புது நன்மைகள் உன்னை சேரும். கொஞ்ச காலம் கண்ட பாடுகள் எல்லாமே பனி போல உந்தன் முன்னே உருகி போகும். கொஞ்ச காலம் கண்ட பாடுகள் எல்லாமே பனி போல உந்தன் முன்னே உருகி போகும். உன் கஷ்டங்கள், நஷ்டங்கள் எல்லாமே மாறும். உன் கஷ்டங்கள், நஷ்டங்கள் எல்லாமே மாறும். புது நன்மைகள் உன்னை சேரும். சீர்படுத்துவார், உன்னை ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். ஓ சீர்படுத்துவார், உன்னை ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். பலப்படுத்தி நிலை நிறுத்துவா. மேன்மையை தடுக்க நின்ற கூட்டங்கள் எல்லாமே தேவன் உன் கூட என்று வணங்கி நிற்கும். மேன்மையை தடுக்க நின்ற கூட்டங்கள் எல்லாமே தேவன் உன் கூட என்று வணங்கி நிற்கும். உன்னை பகைத்தவர் தந்திட்ட காயங்கள் மாறும். உன்னை பகைத்தவர் தந்திட்ட காயங்கள் மாறும். புது மேன்மை உன் கையில் சேரும். சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். உன்னை சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். உன்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். மேன்மையை தடுக்க நின்ற குசேப்பை அழிக்க நினைத்த மனிதருக்கு முன்னாடியே கர்த்தர் யோசேப்பை உயர்த்தி வைத்து அவன் கண்ட கனவை அவன் வாழ்வில் நிறைவேற்றின தேவனவர். மேன்மையை தடுக்க நின்ற கூட்டங்கள் எல்லாமே தேவன் உன் கூட என்று வணங்கி நிற்கும். மேன்மையை தடுக்க நின்ற கூட்டங்கள் எல்லாமே தேவன் உன் கூட என்று வணங்கி நிற்கும். உன்னை பகைத்தவர் தந்திட்ட காயங்கள் மாறும். உன்னை பகைத்தவர் தந்திட்ட காயங்கள் மாறும். புது நன்மை
உன் கையில் சேரும், புதுமேன்மை உன் கையில் சேரும். சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். உன்னை சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். ஆண்டவரை பார்க்கலாம், சொல்ல ஆண்டவரே, எல்லா விதமான சூழ்நிலைகள் எதிரான நிலைமையில கூட என்னை பலப்படுத்தி என்னை நிறுத்த வல்லவராய் நீங்க இருக்கிறீங்க ஆண்டவரே. எல்லார் கண்களை மூடி சொல்லலாமா, என்னை ஸ்திரப்படுத்த என்னோடு கூட இருக்கிறீங்க ஆண்டவரே, என்னை பலப்படுத்த என்னோடு கூட இருக்கிறீங்க ஆண்டவரே. நன்றி இயேசு ராஜா, நன்றி கர்த்தாவே, நன்றி இயேசுவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹாலேலூயா, 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 ஹாலேலூயா. உம்மை துதிக்கிறேன் கர்த்தாவே, ஸ்தோத்திரம். நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வாதமான இந்த ஞாயிறு காலை ஆராதனைக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே சூழ்நிலை மத்தியில் அதிலிருந்து கடந்து வருவதற்கான நல்ல ஆலோசனைகளை தந்ததற்காய் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. உம்முடைய பிள்ளைகளை வாழ்க்கையிலிருந்து இருக்கிற பிரச்சனை, போராட்டம், கஷ்டம் எல்லாம் மாறட்டும், அதிலிருந்து உம்முடைய பிள்ளைகள் வெளியில் வரட்டும் கர்த்தாவே. விடுதலையை, வெற்றியை, ஆசீர்வாதத்தை, மகிழ்ச்சியை உம்முடைய பிள்ளைகள் அனுபவிப்பார்களாக. எல்லா வியாதி, போராட்டம், கடன், கஷ்டங்கள் எல்லாம் மாறட்டும் கர்த்தாவே. உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அற்புதம் நடப்பதாக, அதிசயங்கள் நடப்பதாக, ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். எல்லாரும் சொல்லலாமா, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோதிரி, என்னோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோதிரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோதிரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமேன். கர்த்தர் நல்லவர். இங்கே காணிக்கப்பட்டிருக்கிறது, காணிக்கப்பட விருப்பம் உள்ளோம் தாராளமாக காணிக்கை செலுத்திவிட்டு கடந்து செல்லுங்க, தசம பாகங்களை செலுத்திட்டு கடந்து செல்லுங்க.